மாமா, என் பேரே அதுதானுங்களே. என்ன மாமா ஒரு மாதிரியா இருக்கிறீங்க? ஒண்ணும் இல்லப்பா, என் கவலை என்னையோட இருக்கட்டும். ஆமா மலையப்பா. மாமா, நீ எப்ப வந்த, என்ன சமாச்சாரம்? நானு இன்னைக்கு காலையில் தான் வந்தேன். ஆமா, இப்ப என்ன செஞ்சிட்டு இருக்க? தொண்டு பண்றேன். தொண்டு? தொண்டா? சமூக தொண்டு. இந்த கஷ்டப்படக்கூடிய பெரியவங்களை பார்த்தா அவங்களுக்கு ரூட்டை காட்டி விட்டுருவேன். ரூட்? பஸ் ரூட். பஸ் ரூட். அதாவது சுருக்கமா சொன்னா வெட்டித்தனமா ஊர் சுத்திட்டு இருக்க. வா வா கவிதா, வா. அம்மா கவிதா, வா வா வா. இந்த இன்ப நாள்ல என்னுடைய அன்பளிப்பு. பாக்கெட் வாட்ச் ரொம்ப நல்லா இருக்க. நல்ல பிரசன்டேஷன்மா. தேங்க்யூ. இது என்ன பிரசன்டேஷன்? காலாகாலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணி சிங்கப்புட்டியை ஒண்ணு பெத்து வச்சு அந்த சிங்கப்புட்டி வந்து தாத்தா மீசை பிடிச்சு இளோ அது பிரசன்டேஷனா? இது வெறும் ஸ்டேஷன் இல்ல. வாங்க மாமா. அப்பா, இது கூட உங்களுக்கு தான். ரொம்ப நல்லா இருக்க. அசல் சந்தனம் கட்ட போல இருக்கு. எங்கம்மா வாங்கின? இது கோமதி அக்காவோட அன்பளிப்புப்பா. கோமதியா? என்னப்பா இது? இந்த நல்ல நாள கூட அக்கா மேல உள்ள கோபம் மாறலையே. அது எப்படிமா மாறும்? ஏ மாமா, அந்த பொண்ணு மேல உங்களுக்கு என்னதான் கோபம் நான் தெரியாம தான் கேக்குறேன். கோமதி அண்ணன் பொண்ணு தானே? நானும் அண்ணனும் ஒரு பையல பார்த்து கல்யாணம் பண்ணிக்க சொன்னமே, கேட்டாளைவா? அஞ்சு வருஷத்துக்கு முன்னாலே. அது யாருக்குங்க ஞாபகம் இருக்க போகுது? கேட்டாளைவா? கேட்கல. தனி சுத்துக்குள்ள போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்தா என்ன ஆச்சு? கல்யாணம் முடிஞ்சு ஒரு மாசத்துக்குள்ள மண்டையை போட்டான். அதுதான் ஆச்சு. அப்படிப்பட்ட இந்த பொண்ணு முகத்துல எப்படி முழிக்கிறதுங்கிற? அந்த கோபமா இன்னும் உங்களை விட்டு போகல. சரி போட்டோம். இந்த நல்ல நேரத்தில் இதுக்கு அந்த பேச்சு.
உங்க நாயே என் ட்ரெஸ் தூக்கிட்டு வந்துருச்சு. டைகர், நீ பெரிய ஆளுடா, உனக்கு கூட யாருடைய ட்ரெஸ் தூக்கிட்டு வரணும்னு தெரிஞ்சிருக்க. தப்பு பண்ண நாயை மெச்சிக்கிறீங்களா? தப்பா? என் டைகர் செஞ்ச வேலைக்கு அதுக்கு பொன்னாடி இல்ல போத்தணும். யோ டைகர், அம்மா கோச்சுக்கறாங்க, நீ போட. என்ன கவிதா? கவிதா, இவரே தெரியும் நாயை துணி தேடுறதுக்கு பழக்கி வைக்கிறவர். கொஞ்சமாவது மேனேஜ் வேண்டாம். ஆமா, மேனேஜ் தெரியாத ஆளு. இவரே பெரிய ரவிவர்மா பேரன். ஆளை பாரு, ஏடி சும்மா நிக்கிறீங்க? இனியாவது நாய நல்ல விதமா பழக்குங்க. வாங்கடி. கவலைப்படாதண்ணா, என் சிநேகிதிக்கு கொஞ்சம் கொஞ்சமா தான் கோபம் தாவமா மாறும். நீங்க நீங்க தானா? என்ன சமாச்சாரம்? வெளியில செஞ்ச கலாட்டா போறாதுன்னு வீட்டுக்குள்ள வர ஆரம்பிச்சிட்டீங்களா? மரியாதையா இங்க இருந்து போறீங்களா இல்லையா? இத பாருமா, ஜாஸ்தியா ஒண்ணும் பேசாத. நான் உன்னை இங்க அனாவசியமா வரல. உன்னை போல ஒரு படம் எதும்படியா உங்க அப்பா கேட்டுக்கிட்டாரு, அதனால தான் இங்க வந்தேன். இப்ப நான் சொல்றபடிதான் நீ கேட்கணும். போய் அங்க உட்காரு. முடியாது, நின்னுட்டு தான் இருப்பேன். ஆல் ரைட், அப்ப நில்லு. இல்ல, நடப்பேன். வெரி குட். நடந்து முடிஞ்சாச்சா? யோ, இங்க இருந்து போறீங்களா இல்லையா? என்ன கவிதா, யார் வந்திருக்கா? பால் இல்ல இந்த ஆளு. ஆளா, ஆளுக்கு இந்த அக்களுக்கு முழுக்க நல்லா தான் இருக்காரு, ரொம்ப பொருத்தமா இருக்க. லீலா, ஓ நீங்க தான் ஆர்டிஸ்டா? வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் தான் மிஸ் லீலா, கவிதாவுடைய ஃப்ரெண்டு. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால உங்க திறமை பத்தி கவிதா ரொம்ப பிரமாதமா புரிஞ்சுட்டு இருந்தா. லீலா, லீலா, அந்த ஆளுகிட்ட உனக்கு என்னடி பேச்சு? யோ, எங்க அப்பாவுக்கு சொக்குப்படி போட்டு மயக்கிட்டு இங்க நான் ஆட்டமா போற? இரு இரு. என்ன கண்டாரு? என்னமா இது அக்கறம் பண்றீங்க? இப்ப என்னயா சொல்றீங்க? என்ன சொல்ல முடியும்? சரண்டர். ஆமா தாய், உன்னை கட்டி மேய்க்க என்னால முடியாது. பத்ரகாளி போயிட்டு வர. பாக்கியல என்ன சொல்லிட்டு போறாரு? ஏலியா சிரிக்கிற? ஆமாமா, அந்த ஆள சும்மா விட கூடாது, சரியான பாடம் கற்பிக்கணும். இல்ல உன் பேர் கவிதா இல்ல, கரெக்ட். அம்மா கவிதா, என்னம்மா இதெல்லாம்? அப்பா, இந்த ஆளு பெரிய ஆர்டிஸ்டம்மா, நான் தான் வரவேச்சேன். நம்ம ஹால்ல உன் படம் ஒண்ணு தேவையா இருந்தது, அதுக்காக வரவேச்சேன். கொஞ்சம் அவர் சொல்றபடி நடந்துக்கம்மா, நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன், கலெக்டர்கிட்ட வந்துட்டேன். பிளீஸ் கேட்கலாம். கொஞ்சம் இங்க உட்காருங்க. முடியாது. இங்கதாம்மா உட்காரணும். முடியாதுன்னு இப்ப உட்கார போறீங்களா இல்லையா? முடியாது முடியாது முடியாது. அது சரி, இப்போதைக்கு உங்க தகராறு தீராது. அம்மா கவிதா, நான் போயிட்டு வரேன். வர்றேன் டாக்டா. லீலா, என்ன இவரு உங்க அண்ணனா? நல்லா இருக்கு. மன்னிக்கலாம். பரவாயில்ல, படம் எழுதும் போது மனச வேற இடத்துல செலுத்த கூடாது. அழகான காட்சிகளையும் பொருள்களையும் பார்க்கும் போது ஓவியம் மனசு தானா பறிபோயிடுது. என்ன பார்க்கும்போது என்ன தோணுது? வேற எப்படி தோண முடியும்? ஆடும் மயில், பாடும் குயில், பறக்கும் பறவை, படரும் கொடி, இவைகளைத்தான் நினைவூட்டுகிறது.
இத்தனை காலமா ஒழுங்கா ஏமாந்துகிட்டு இருந்தானுங்க. ஐயோக்கிய பசுங்க, இப்ப ஏமாத்துறவன கண்டுபிடிக்கிற அளவுக்கு அறிவு வந்துடுச்சு. தேடிக்கிட்டு வர்றானுங்க. எங்க ஒளிஞ்சுக்கிறது, எங்க ஒளிஞ்சுக்கிறது? அத்தா இங்கெல்லாம் வேண்டாம், அந்த பீரோல ஒளிஞ்சுங்க. யார் வீட்டுல? கதவு தரா. யார் நீங்கெல்லாம்? ஏமா இங்க ஒரு தடிப்பை தாடி மீசோட வந்தானா? தடிப்பையில யாரு? அதாம்மா கதவிட்டு இருக்கல மாட்டின பூனை மாதிரி கத்துவான ஒரு காளி பையன், அவன்தான். அப்படி யாரும் இங்க வரலையே, எதுக்காக அந்த ஆளை தேடுறீங்க? ஒரு ரூபா நோட்டை அஞ்சு ரூபா நோட்டா மாத்தி தரேன்னு 50 ரூபாய் அபேஸ் பண்ணிட்டு ஓடியாந்துட்டாமா. அப்படிங்களா? நீங்க சொல்ற அடையாளம் உள்ள ஆள் வந்தா உடனே பிடிச்சு வச்சுட்டு உங்களுக்கு சொல்லி அனுப்புறேன். சரி அப்ப வரோம். போயிட்டு வாங்க. போயிட்டானுங்களா அந்த பொறிக்கு பசங்க? நல்ல வேலை அப்பா, நான் கிடைச்சிருந்தா என்ன சட்னி பண்ணிருப்பானுங்க அந்த பசங்க. அதுக்குன்னு உலகத்தை இப்படியா ஏமாத்துறது? அறிவா, நான் ஏமாத்துறேன், நான் தான் புதுசா ஏமாத்துறேன். இன்னைக்கு அது எத்தனையோ தலைமுறை தத்துவமா நடந்துகிட்டு வர்ற பிசினஸ், அது ஒரு பிசினஸ் இல்லையா? அதுவும் நான் செய்யறது ஒரு பெரிய சோசியல் ஒர்க், சமூக சேவை. அப்படின்னா? அதாவது நான் இப்ப ஏமாத்திட்டேன், கலம்புற பேப்பர்ல கொட்ட எழுத்துல போட்டுருவான், அது ஒரு 20 பேர் படிப்பாங்க, அதனால அவங்க திருந்துவாங்க. பொன்னம்மா சமயத்துல நீ தான் எனக்கு அடிக்கடி உதவி செய்ற, உனக்கு என்ன வேணும் மக்கள் எது கேட்டாலும் சரி, ஆனா என்கிட்ட இருக்கதா இருக்கட்டும். அவ என்ன கேட்க போறா? சட்டுப்புட்டு உன் கையினால அவ கழுத்துல ஒரு மஞ்ச கயிறை கட்டி விடு. இது ஒரு பிரமாத காரியமாகும், அதுதான் வேணுமா? ஆமாவா? நீ ஒருத்தி தான் என் வீக்னஸ் நல்லா தெரிஞ்சுக்கிட்டவ, உன்னை தவிர வேற யாராலையும் என்னை மேனேஜ் பண்ண முடியாது. பண்ணம்மா, ஒவ்வொரு கடவுள் தன் சம்சாரங்களை மார்ல தோள்ல நாக்குல வச்சிருக்கிற மாதிரி நான் உன்னை என் பக்கத்திலேயே வச்சிருக்கிறேன். அப்போ நம்ம மூண திரு ஜோசியரை கூப்பிட்டு முகூர்த்தத்துக்கு நாள் வச்சிட வேண்டியதா? அதெல்லாம் ரொம்ப லேட் ஆகும். ரேடியோவை திருப்புவோம், எப்ப நாயன கச்சேரி பிளேட்ட போடுறானோ அப்பவே தலை கட்டிடலாம். எப்படி அப்பா? உலகம் அறிய மனமாற வாயார உங்களை அப்பான்னு கூப்பிட முடியல. என் கல்யாணத்துக்காவது நீங்க வந்து ஆசீர்வதிக்கிற பாக்கியம் கிடைக்காதா? பண்ணமா, பெரிய கடவுள அவனை போய் கும்பிடுங்க. எங்க அக்காவை கெடுத்து கைவிட்ட பய படம் இந்த வீட்டிலே இருக்கக்கூடாது. என்னங்க இதெல்லாம்? நான் சில நேரத்தில் இப்படிதான் ஏதாவது தப்பா செய்வேன், அதுக்காக கோச்சிக்க கூடாது. சரி சரி சரி, நான் சிரிக்கணும், சரி பல் தெரியணும், சில்வர் பல். கவிதா. ஆமா, எங்கே உங்க பிரஷ் போர்டு ஒண்ணுமே காணமே. ஒரு சந்தோஷமான செய்தி. என்னது? படம் பூர்த்தி ஆயிடுச்சு. எங்கே? இதோ இங்கே. இப்பதான் என் எண்ணமும் பூர்த்தியாச்சு. அப்பா கிட்ட சொல்லி சீக்கிரமே எல்லாம் ஏற்பாடு செய்ய வேண்டியதுதான். எங்க நீங்க வராம போயிடுவீங்களோன்னு நினைச்சேன். ஏன் அப்படி? இல்ல, என்னை விட உங்களுக்கு செடி கொடி பறவை இதெல்லாம் தானே பிடிக்கும். பறக்கும் பறவைகள் நீயே, படரும் கொடிகளும் நீயே, சிரிக்கும் மலர்களும் நீயே, சித்திரம் போல வந்தாயே. பறக்கும் பறவைகள் நீயே, படரும் கொடிகளும் நீயே, சிரிக்கும் மலர்களும் நீயே, சித்திரம் போல வந்தாயே. Oh, 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 oh
சாமிக்கு சாத்திய வைரங்கள் போலே தாமர இலையில் பனித்துளி போலே சாமிக்கு சாத்திய வைரங்கள் போலே தாமர இலையில் பனித்துளி போலே புன்னகை செய்து நெருங்கி வந்தாயே புன்னகை செய்து நெருங்கி வந்தாயே பூமியை பார்த்து நடந்து வந்தாயே பறக்கும் பறவைகள் நீயே படரும் கொடிகளும் நீயே சிரிக்கும் மலர்களும் நீயே சித்திரம் போல வந்தாயே மாதத்தில் ஒரு நாள் மலர்ந்திடும் மலரே வானத்தில் மலர்ந்த என் வண்ண நிலாவே மாதத்தில் ஒரு நாள் மலர்ந்திடும் மலரே வானத்தில் மலர்ந்த என் வண்ண நிலாவே காதளவோடிய கண்களினாலே காதளவோடிய கண்களினாலே கற்பனை உலகத்தை காட்டிவிட்டாயே பறக்கும் பறவைகள் நீயே படரும் கொடிகளும் நீயே சிரிக்கும் மலர்களும் நீயே சித்திரம் போல வந்தாயே கவிதா இவ்வளவு நேரம் எங்கம்மா போயிருந்தேன் அப்பாவுக்கு திடீர்னு பக்கவாதம் வந்துட்டு ரொம்ப அவசரப்படுறாங்க கவலைப்படாதம்மா கை கால் அசைக்க முடியாவிட்டால் பேசவாவது முடியுதேன்னு சந்தோஷப்படுற இந்த வியாதியே இப்படிதான்மா திடீர்னு வரும் ஆனா இனிமேதான் நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா நடந்துக்கணும் மேலும் அவருக்கு வர்ற ஆபத்தை தடுக்கணும்னா அவர் மனசுக்கு கொஞ்சம் கூட அதிர்ச்சி ஏற்படுத்தக்கூடாது அப்படி ஏதாவது நடந்தா பேசுற சக்தியை கூட இழந்துடு வரம் நான் வரேன் எனக்கு அதிர்ச்சி தரக்கூடிய அளவுக்கு இங்க யாரு நடந்துக்க போறா கவிதா எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு கவலை அது நீ தீர்த்து வைப்பியாமா சொல்லுங்கப்பா கவிதா உன் வருங்காலத்தை பத்தி மனசுக்குள்ள என்னென்ன ஆசைகள் இருக்கும்னு எனக்கு தெரியும் ஆனா அந்த ஆசைகளுக்கு எந்த விதமான இடைஞ்சலும் இல்லாம நான் நினைச்சிருக்க ஒரு முடிவு நிறைவேற்றி வைக்கிறியாமா என்னப்பா அது நான் கேட்கறதுக்கு மறுக்காம சம்மதம்னு சத்தியம் பண்ணி கூடம்மா நீ பிறந்த போதே போட்ட திட்டம்மா மலையாள இருக்கிற அத்த மக ராஜசேகரன் நீ கல்யாணம் பண்ணிக்கணும்மா ஒரே தங்கச்சி உன் அத்த அவளை சின்ன போதே கல்யாணம் பண்ணி கொடுத்து சீர்வரிசையோட மலையாவுக்கு அனுப்பிச்சதுதான் அவ சாகிறதுக்கு அவன் மகன் ராஜசேகரனுக்கு உன்னை கட்டி கொடுப்பதாக நான் எழுதிய கடிதத்தை பார்த்த பிறகுதான் அவன் நிம்மதியா உயிரை விட்டாளாம் மனப்பொண்ண அவளை கப்பல் ஏத்து விட்டதுதான் அப்புறம் அவளையாவது அவன் மகன் ராஜசேகரனையாவது நான் பார்த்ததே கிடையாது ஆனா நம்ம குடும்பத்துக்கு ஏத்தவனா நல்ல குணமுள்ளவனா என் தங்கச்சி அவனை வளர்த்திருப்பான்னு எனக்கு நிச்சயம் நம்பிக்கை இருக்கு கவிதா செத்தவன் ஆசையும்
சாப்போற என் ஆசையும் நிறைவேற்றுற பொறுப்பு உங்ககிட்டதாம்மா இருக்கு. அப்பா அப்பா, உங்க எண்ணம் தெரியாம என் மனச வேறொருத்தருக்கு பறி கொடுத்துட்டேன்ப்பா. யாருமா அது? நீங்க அறிமுகம் செஞ்சு வச்சு அது ஓவியரப்பா. முடியாதப்பா கவிதா, முடியாது. பத்திரம் அவன் மறந்து கவிதா, நீ மறக்கதான் வேணும். கவிதா, நம்ம குடும்ப கௌரவத்தை காப்பாற்றணும். என் உயிர் பொறுத்துக்குள்ள என் வார்த்தையை காப்பாத்துறேன்னு எனக்கு சத்தியம் பண்ணிக்கணும். கவிதா சத்தியம் பண்ணுமா? கவிதா சத்தியம் பண்ணு. அப்பா, காசு நிறைவேற்றுறப்பா, சத்தியமா நிறைவேற்று, சத்தியமா நிறைவே. கவிதா கவிதா, அப்பா இப்பதாப்பா என் மனசு குளிர்ந்துச்சு. இனி நான் நிம்மதியா சாவேம்மா. மாமா தயவு செஞ்சு அப்படி சொல்லாதுங்க, நீங்க சாக மாட்டீங்க மாமா. இருக்கட்டும்பா. கவிதா, எனக்கு அப்புறம் நம்ம எஸ்டேட்டு பண்ண எல்லா சொத்தையும் உனக்கும், உனக்கு புருஷனா வரப்போறேன். என் தங்க மகன் ராஜசேகரனுக்கும் சேருமுன்னு செட்டில்மெண்ட் கூட எது வச்சிருக்கம்மா. மாமா, இது சரியான திட்டம், சரியான திட்டம். ஆமாப்பா, நான் சாகிற வரைக்கும் எனக்கு மாசா மாசம் 500 ரூபாய் தரும்படியும் என் மகன் கோமதியை பராமரிக்கிற பொறுப்பு கவிதாவை சேர்ந்தும் எல்லாத்தையும் விவரமா எழுதி ரெஜிஸ்டர் பண்ணி பத்திரத்தை அந்த பீர்வாவில் வச்சிருக்கம்மா. மலையப்பா, போய் ராஜசேகரனை உடனே வர சொல்லு, மலையாவுக்கு தந்து கொடுப்பா. ஏன்பா சும்மா நிற்கிற? மலையப்பா, தந்தி ராஜசேகரன். சரி மாமா. என்னண்ணா இது? என் தோழியாக இருப்பவள் ஒருபோதும் ஏமாற்றுக்காரியாக இருக்க மாட்டான். அப்பாவின் உயிரை காப்பாற்றுவதா அல்லது உள்ள தீர்ச்சியை நிறைவேற்றுவதா என்னும் நிலை ஏற்பட்டா பெற்றவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை உணர்ந்த எந்த பெண்ணும் அந்த முடிவுக்கு தானே வர முடியும். லீலா, நான் செய்த குற்றத்திற்கு உங்க அண்ணா என்ன மன்னிப்பார? குற்றம் செய்திருந்தால் அல்லவா விசாரணையை மன்னிப்போம். காற்று சிறுத்தால் தென்றல், பெருத்தால் புயல். லீலாவின் அண்ணனுக்கு எதையும் தாங்கும் இதயம் உண்டு. இனி காலமெல்லாம் என் நினைவு உங்கள் நெஞ்சத்தை குத்தும் உள்ளாக இருக்கும் என்றால் என் வாழ்விலும் நிம்மதி இருக்காது. என்னை மன்னித்தேன் என்று ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கள். ஐயோ கவிதா, கவிதா, நாம் நினைத்தபடியெல்லாம் இஷ்டம் போல் எழுதி செல்லக்கூடிய கதை புத்தகம் அல்ல வாழ்க்கை. திடீர் வளைவுகள், எதிர்பாராத திருப்பங்கள், இவைகளை சந்திக்க தயாராக இருப்பவன் தான் மனிதன் என்று வாழ தகுதி பெற்றவன். இனி கவிதா என்பவள் என்னை காதலித்து கைவிட்டவள், தந்தையின் உயிரை காப்பாற்றி அவரது உயிருக்குயிரான ஒரே ஆசையை நிறைவேற்ற தன்னையே தியாகம் செய்து கொண்ட தெய்வ திருமகள். இதுதான்ப்பா என் பிளான். நான் சொன்ன மாதிரி நீ நடிச்சாச்சுனா நீ பாவூர் பக்ரி அல்ல, மலையா ராஜசேகரன் லட்சாதி பிரபு. பிரமாதமான யோசனை. சரின்னு சொல்லுங்க, நம்ம லட்சாதிபதி ஆயிடலாம். என்னப்பா சொல்ற? எனக்கு லட்சாதி பிரபு ஆகணும்னு பிரியமில்லை. அப்படின்னா? ஆனா கோடீஸ்வரன் ஆகணும். நான் ராஜசேகரன் நடிக்கணும்னா அதுக்கு ரேட்டே வேற. சொத்துல முக்கா பங்கு நமக்கு வரணும், கால் பங்கு உனக்கு தருவேன். என்னப்பா இதுக்கெல்லாம் போய் தகராறு பண்ணிட்டு? நம்ம எத்தனை காலத்து ஃப்ரெண்ட்ஸ்க்கு தகராறு பண்ணலாமா? ஃப்ரெண்ட்ஸ் வேற, பிசினஸ் வேற. இப்ப அது மாதிரி ஆக்ட் பண்ணணும்னா ரேட் அப்படி, இல்லைன்னா நடை கட்டு அவ்வளவுதான். சரியாப்பா, உன் இஷ்ட பிரகாரமே வச்சுக்கோ. என்ன இல்ல, இந்த நம்ம ரெண்டு பேரும் பார்ட்னர். ரைட்டு. நான் சபாபதி முதலியார் மக கவிதா மாதிரியே இருக்கு. ஏன் இருக்காது? பொன்னம்மா அப்பாவும் சபாபதி முதலி தான். பெரிய கதை.
எங்க அக்கா திருப்பதியில இருக்கும் போது இந்த சபாபதி முதலில் பிரார்த்தனைக்கு எங்க போனானோ அல்லது வியாபார சம்பந்தமா போனானோ எனக்கு தெரியாது. எங்க அக்கால மீட் பண்ணிருப்பாங்க. மீட் பண்ணி சும்மா காதல் பண்ற மாதிரி பண்ணி உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சத்தியம் பண்ணி ஒரு குழந்தையும் கொடுத்துட்டு அம்போன்னு விட்டுட்டு ஓடியாந்துட்டான். அந்த பொண்ணு தான் இந்த பொண்ணு, பொன்னம்மான்னு பேர். இதே கவலையில தான் எங்க அக்கா செத்தா. அப்புறம் நானும் நம்ம சொந்தம் செங்கமலம், நாங்க ரெண்டு பேரும் தான் இந்த பொண்ணை காப்பாத்திட்டு வர்றோம். என்ன ஒரு நாள் லேட் பண்ணிருந்தா போதும், இவருக்கும் பொன்னம்மாவுக்கும் கல்யாணமே முடிஞ்சிருக்கும். நடந்தா நடக்கட்டுமே, இந்த மலையப்பன் மனசு வச்சாச்சுன்னா பிரம்மன் எழுத்த கூட மாத்திருவான். இந்த பொண்ணு பேருக்குத்தானே பொன்னம்மா, கையில் ஒண்ணத்தையும் காணமே. நீ ராஜசேகரனா மாறி சபாபதி முதலியார் பெண்ணை நீ கல்யாணம் பண்ணியாச்சுன்னா பெண்ணுக்கு பெண்ணு மாச்சு, கையில் பொருளுக்கு பொருள் மாச்சு, எப்படி நம்ம ஐடியா? ஆமா, அந்த சபாபதி முதலியார் தங்கச்சி மகன் இருக்கான்னு சொன்னீங்களே, அதுதாங்க அந்த உண்மையான ராஜசேகரன். அவன் திடீர்னு வந்துட்டா? வந்தாலும் வரட்டும் அம்மா, மாமா அவனே வர சொல்லித்தான் தந்தி கொடுக்க சொன்னார். நான் தான் பிளாட்டை சேஞ்ச் பண்ணிட்டேன். அப்படியே அவன் தப்பித்தபடி வந்துட்டா, கரெக்ட் மலை, அப்படியே செஞ்சிருவோம். அதுதான் நடக்காது. என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் நீங்க என்ன தவிர வேற எந்த பொண்ணையும் தொடர்ந்து சம்மதிக்க மாட்டேன். தொட்டா என்ன செஞ்சிடுவேன்? என்ன செய்வேன்? இப்ப நீங்க பேசிட்டு இருந்தீங்களே சதி திட்டம், அத ஊரு முழுக்க அம்பலப்படுத்துவேன். யோ, கேந்திரியா அங்கிருந்து கேந்திரியா? என்ன எல்லாம் உன்னால வந்தவன என்ன இப்படி ஏமாத்தலாமா? உங்களை கெஞ்சி கேக்குற, என்ன கைவிட்டாதீங்க. இந்த பிரச்சனை எப்படி தீர்க்கிறது? பைத்தியம் பிடிச்ச மாதிரி கத்துறா. பைத்தியம் பிடிச்ச மாதிரி என்ன? பைத்தியமே தான். என்ன பக்ரி, எனக்கு தெரிஞ்ச பைத்தியக்கார பிரைவேட் ஆஸ்பத்திரி ஒன்று இருக்கு, பொன்னம்மாவுக்கு பைத்தியம்னு சொல்லி அங்க கொண்டு போய் சேர்த்துருவோம். அப்ப நல்லா இருக்கிறவளுக்கு பைத்தியம்னு சொல்றதுக்கு அந்த டாக்டருக்கு தான் பைத்தியம் பிடிச்சிருக்கணும். உனக்கு ஏப்பா அந்த கவலை? அந்த டாக்டர் எனக்கு ரொம்ப வேண்டியவர், என் வார்த்தையை கேட்பார். நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். திடீர்னு பைத்தியம் பிடிச்சிருக்கேன். உங்களை நம்பித்தான் இங்க கூட்டு வந்திருக்கோம். ஜாக்கிரதையா பாத்துக்குங்க. மலைக்கு போடுவோம். வந்த நேரமும் உங்களுக்கு கை விளங்காத நேரமும் ஒன்னு ஆயிடுச்சு. நான் லக்கி மேன் மாமா இருக்கப்பா அது என்னுடைய துரதிருஷ்டம் ராஜசேகர் இப்பதான் என் மனசு நிம்மதியா இருக்கு உன்னால விட்டு போன குடும்பம் உறவு மீண்டும் சேர்ந்தது நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஆனா இந்த சந்தோஷத்தை பார்க்க என் தங்கை தான் உயிரோடு இல்லைன்னு வருத்தப்படுறேன் சொல்லாதீங்க மாமா அது சொல்லாதீங்க அப்புறம் நான் ரத்த கண்ணீர் விடுவேன் மாப்பிள்ளீங்களே. அவனுக்கு என்னடா, என் தங்க மகன் ராஜா மாதிரி இருக்கான். இப்பதான் எனக்கு உயிர் வந்துச்சு. பக்ரியாண்டவா, நீ எங்க இருக்கிற? தேங்காவா உடைக்கிற? அம்மா வந்து இவ்வளவு நேரம் ஆச்சு. பொண்ணு எங்க மாமா கிச்சன்ல இருக்க, அங்க போய் மீட் பண்ணவா? அதான் வந்துருச்சு. நமஸ்காரம் பண்ணுமா. ஆசீர்வாதம். கொண்டு எழுந்திருக்கிறதே டான்ஸ் போஸா இருக்கு. டான்ஸ் சொல்லி கொடுத்தீங்களா மாமா? இதுக்கு ஒரு சிஸ்டர் விடோ இருக்குன்னு சொன்னாங்களே, எங்க? அதோ கோமதி நிக்கிறாள். அங்கே இருக்கட்டும், ஏன்னா விடவு முதல்ல மீட் பண்ணக்கூடாது. ராஜசேகரா, இந்த மாசம் 10ஆம் தேதி நல்லா இருக்குன்னு ஜோசியர் சொன்னார்.
முகூர்த்தம் அன்னைக்கே வச்சுக்கலாம் இருக்கேன். அவ்வளவு சீக்கிரம் எல்லாம் மேரேஜ் வச்சுக்கிட்டா எனக்கு பிடிக்காது. நான் பொண்ணோட கொஞ்ச நாளைக்கு பழகணும், முதல்ல லவ் பண்ணணும், அதுக்கு மேல மேரேஜ் பண்ணணும். அதுதான் ஃபாரின் டைப். நீங்க கூட சின்ன வயசுல லவ் பண்ணி இருப்பீங்க, ஆனா இப்ப சொல்ல வைக்கப்படுறீங்க. நான் கொஞ்சம் போல்டா சொல்லுவேன், அவ்வளவுதான். சரி, அதெல்லாம் என்னப்பா, நம்ம நாட்டுக்கு ஒத்து வராது. அதுவும் இல்லாம எனக்கு உடம்பு சரியா இல்ல, சீக்கிரமா கல்யாணத்தை முடிச்சிடலாம்னு இருக்கேன். அப்போ அடிச்சு அனுப்பிக்க வேண்டிதான் பத்திரிக்கைய. ஓ, பத்திரிக்கை அடிச்சிடுங்க. நீங்க உங்க நாட்டு பாஷையில மட்டும் பத்திரிக்கை அடிச்சிடாதீங்க. இன்டர்நேஷனல் ஃபிகர், எல்லா பாஷையிலயும் அடிக்கணும். அப்படி செஞ்சிடுங்க. ஆமாமா, சென்ட்ரல் ஸ்டேஷன் ஃபிகர் தான் சாமானியமா, அத்தனை பாஷையிலும் போட்டு படுத்துக்கிட்டு பொண்ணு புட்டுக்கிட்டு போயிடுச்சு. கூப்பிடுங்க. வெக்கம் இல்லையா, வெக்கப்படுற. ராஜசேகரனுக்கும் கவிதாவுக்கும் கல்யாணம். குடும்ப பைத்தியம். நீ இப்ப கல்யாணம் செய்துக்க போறியே, அந்த ராஜசேகர அவர் முறப்படி எனக்கு தான் கணவராக வேண்டியவர். சந்தேகம் இல்லை, உனக்கு ஏதோ மூலக்கோளாறுதான். என்னுடையவரை என்கிட்ட இருந்து பிரிச்சு உனக்கு பொருத்தம் இல்லாதவரை உன் தலையில கட்டி என்னையும் உன்னையும் பாழு கணத்துல தள்ளுறதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். இந்த கல்யாணத்தை உடனடியா நிறுத்த போறியா இல்லையா? அப்பாக்கு கொடுத்த வாக்குப்படி அது பாழும் கணரானாலும் நான் விழத்தான் போறேன். இத தடுக்கிறதுக்கு நீ யார்? பொன்னம்மா, உன் தங்கையையும் அடித்து விட்டார். அடுத்தது என்ன? உயிருக்கு உயிரான உன் அத்தானை காட்டி கொடுக்க போகிறாயா? அது உன்னால் முடியாது. அவளிடம் கெஞ்சியாவது கேட்டுப்பார். என்ன மன்னிச்சுடு சகோதரி, உன்னை போல இருக்கிறனா? உன்னை போலவே வாழறதுக்கு சகல உரிமையும் இருந்து ஒரு சுகமும் கண்டதில், உன்னை விட மூத்தவளா இருந்தும் வாய் கூசாம உன்கிட்ட பிச்சை கேட்கிற என்னுடையவரை என்கிட்டயே ஒப்படைச்சிடம்மா. நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து என் நெஞ்சில கூட இருக்கிறது அவர் தாம்மா. அவர் இல்லாம என்னால வாழ முடியாது, வாழவே முடியாது. என்ன இதெல்லாம்? எழுந்துரு. உன் பேச்சு நடத்த எனக்கு ஏதோ சந்தேகமா இருக்கு. நீ இப்ப இங்க இருந்து போறியா இல்ல சத்தம் போட்டு எல்லாரையும் கூப்பிடட்டுமா? ஐயோ வேண்டாம், இது யாருக்காவது தெரிஞ்சா அவருக்கும் எனக்கும் எல்லாருக்குமே ஆபத்து. தயவு செய்து என் பேர்ல நம்பிக்கை வச்சு நான் சொல்றத கிளம்மா. வீணா உன் தலையில நீயே மண்ணை வாரி போட்டுக்காது. இப்ப நீ இங்க இருந்து போக போறியா இல்ல உன்னை பிடிச்ச பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு அனுப்பட்டுமா? பைத்தியக்கார ஆஸ்பத்திரி, பைத்தியக்கார ஆஸ்பத்திரி! வேண்டாம் சகோதரி, வேண்டாம். சிச்சி, போ வழிய. நான் சொல்றது கேளு. ராஜா, எல்லாம் என்னையும் அறியாமல் ஏற்பட்டவன். நீ சாகும்போது என்னை என்ன மாதிரி எல்லாம் சகிச்சுட்டு போனியோ? பொழுது விடிஞ்ச என் சொந்தமாக கவிதாவுக்கு கல்யாணம்.
அவளை போலவே இருக்கிற உன் மக பொன்னம்மாவையும் ஊரையே என் மகளா ஏத்துக்கிட்டு எல்லா காரியங்களையும் பண்ணி வைக்க முடியலையேங்கிற ஏக்கம்தான் என்னை வாட்டி வரைக்கு. பாவம் பொன்னம்மா இப்ப எங்க இருக்கிறாளோ, என்னென்ன கஷ்டங்கள் அனுபவிக்கிறாளோ. கவிதா, வாலிப காலத்துல உணர்ச்சி வசத்து என்ன செய்யறமுங்கிறது தெரியாம ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கையை கெடுத்துட்டம்மா. அந்த பாவம் தான் இப்படி தீராத வியாதியா என்னை வேதனைப்படுத்து. கவிதா அப்பா, பொன்னம்மா, பொன்னம்மா. ஆமா அம்மா, பொன்னம்மாவும் நீயும் ஒரே அச்சில வார்த்தை ரெண்டு பொம்மைகளா இருப்புங்கிறது தவிர எனக்கு வேற எதுவுமே தெரியாதம்மா. இந்நேரம் என் கண்மணில ஒன்னான பொன்னம்மா அப்பா யாருங்கிறது தெரியாம என்ன பாடுபடுறாளோ, என்ன கஷ்டப்படுறாளோ. பொன்னம்மாவும் கவிதாவும் ஒரே அச்சல வார்த்த இரு பொம்மைகளா இருக்கும் போது நான் யாரா இருந்தா என்னப்பா? கவிதா, நாங்க ரெண்டு பேரும் ஒண்ணுதான்ப்பா. அப்படி நினைச்சாவது நீங்க ஆறுதல் அடைஞ்ச போது. அம்மா, உன் மகளை அடைந்த நான் பாக்கியசாலி அம்மா, பாக்கியசாலி. கவிதா போம்மா, போய் தூங்க. நேரம் வச்சு போம்மா, போய் தூங்க. தெரியவில்லை.
பொன்னம்மா, இனி நீ என்ன செய்ய போகிறாய்? என் தங்கைக்கு அவரை தியாகம் செய்து விட்டேன். அவள் வாழ்வு பாழாகாதபடி காப்பாற்ற வேண்டியதுதான் என் கடமை, என் கடமை. பாமா, அப்பா காலை விழுந்து நமஸ்காரம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்கிக்க. தீர்காயுசாயிரம்மா. ராஜசேகரன், நீங்களே காலை விழுந்து கும்பிடு. தேங்க்யூ. என்னப்பா வாட்சிமை மாதிரி இப்படிங்கிற? ஆளை பாரு, விருந்து கூப்பிடப்பா. இது காஸ்ட்லி பேங்க், ஸ்பாயில் ஆயிடும். ஒரு மெத்த கொண்டாட்டுமா? நீங்க குயிக் ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. நல்லபடியா இருப்பா. ஏதோ என் பொண்ணை உன் கையில ஒப்படைச்சிட்டேன். அது கண்கலங்காம பாத்துக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. அதுக்கு எதுக்கு கண் கலங்குது? ஏதோ என் சிகரெட் ஸ்மோக் பட்டு கண் கலங்கினா கலங்கும், வேற வகையில கலங்க விட மாட்டேன். மாமாவுக்கு பரம திருப்தி, பரம திருப்தி. டைம் ஆயி போச்சு, நாங்க ஹனிமூனுக்கு புறப்படுறோம். ஹனிமூனா? என்னப்பா இது, நமக்கு இல்லாத புது பழக்கம். வாட், லவ் பண்றதுக்கு தான் தடை பண்றீங்கன்னா ஹனிமூன் போறதுக்கு தடை செய்றீங்களா? நான் ஏர்போர்ட்ல இறங்கின உடனே செவத்துல சினிமா வால் போஸ்ட் தேன் நிலவுன்னு ஓட்டி இருந்தோம். குட், இந்தியா ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு நினைச்சிருந்தேன். ஐ அம் சாரி, நீங்க ரொம்ப பேக்வர்ட்ல இருக்கிறீங்க மாமா. மாமா, மாப்பிள்ள ரொம்ப பிடிவாதமா இருக்கிறாரு. அவர் வேற எங்கேயும் போகல, தாம்பரத்தில் இருக்கக்கூடிய நம்ம பங்களாவுக்கு தான் போறாரு. சந்தோஷமா அனுப்பிவிங்களே. சரிப்பா, உங்க இஷ்டம், அப்படியே போயிட்டு வாங்க. போன உடனே லெட்டர் போடுமா? காட், மாமனார்னா மாப்பிள்ளைங்களை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். நீங்க எங்கிட்ட கொஞ்ச நாள் படிக்க பாருங்க, நீங்களே அனிமோனுக்கு புறப்படுவீங்க. குமார், கார்ல போனா கண்ணு கூட தெரியல, மூளை கட்டவன். என்ன முனங்குற? காதல்ல தோல்வியா? நடு ரோட்ல நடக்கிற ஓட்டம் கட்டி இருக்கிற விழுந்து சாவறதுக்கு எங்க தான் கிடைச்சதா? ஆறு குளம் எங்க போய் விழுந்து சாவு ஏட்டிய? என்ன சொன்ன? கொண்டு நிக்க முடியாம ஓடுறான் காலிப்ப. எப்படி புருஷன் சமாத்தியா? கல்யாணம் முடிஞ்ச உடனே கவிதாவோட தேனிலவு போயிருக்காரு. நல்ல சமாச்சாரம் சொன்னீங்க. எங்க கல்யாணம் நின்னுடுமோன்னு நான் பயந்துட்டேன். சரி சரி, நான் வர்றேன். செங்கமலா, செங்கமலா. என்ன சமாச்சாரம்? இங்கிலீஷ் தெரியாது. யார பார்த்து இங்கிலீஷ் தெரியாதான்னு கேக்குற? பாத்தியா என் ட்ரெஸ்ஸை பாத்தியா? நான் படிச்ச இங்கிலீஷ் புத்தகங்கள்லாம் இப்படி இப்படி இருக்கும். அதை மூலல் போட்டு வச்சிருக்கேன், செல்லரிச்சு போச்சு தெரியுமா? அதற்கிட்ட நீ எங்க வந்த? You see, I saw the wanted board. I came for the appointment. அப்பாவியா? யாரை பார்த்த அப்பாவிங்கிற? No, no, appointment. வேலை, வேலை. ஓ, வேலையா? இது அப்பவே சொல்லி தொலைச்சா என்ன? சார், சார். யார் ஆம? ஏ, நீ எங்கடா வந்த? வெளியில வேகன்ஸ் போர்டை பார்த்தேன், வந்தேன். அதுக்கு இந்த ஆயுதங்கள்லாம் எதுக்கு? என்னங்க தெரியாத பசங்கள்ட்ட போய் உயிரை கொடுக்க வேண்டியது இருக்கு. அதற்கு உன்னோட கோழி பேசணும்னா? கோழி பேசன்? வாட் கோழி பேசன்? நோ நோ நோ, கோழி பேசன் அதாவது
படிப்பு. ஓ படிப்பு. உடக்கு மண்ணான் கட்டி. ஆஹா, எப்படிப்பட்ட தேன் தமிழ் சொட்டுதரா இந்த வான்கோழி வாயிலிருந்து. அம்மா புண்ணிவதி, நிச்சயமா நிச்சயமா, நான் சொல்றது கல்வி கல்வி. ஓ கல்வி. கிழவியாவது குமரியாவது கர்மம் கர்மம். அம்மா நிச்சயமா, நீ என்ன சித்திரவதை பண்ணாத. நான் கேக்குறது, நீ வாட் கிளாஸ்ல ரீடிங் பண்றேன்னு நான் ஆஸ்க்றேன். ஓ, ஐ அம் an intermediate. என்ன இன்டர்மீடியட் கட்டா? நோ நோ, இன்டர்மீடியட். அது என்ன கட்டோ? நான் கேக்குறது உனக்கு என்ன வேலை தெரியும்னு. ஐ அம் a stenographer. என்ன கிராப்? Stenographer. அடச்சே, நீ எந்த கிராப்யாவது வெட்டிக்கிட்டு போமா எனக்கண்ணா. உனக்கு என்ன வேலை தெரியும்னு போய் கட்டலிங் அண்ட் கோயிங். ஐ நோ டைப்ரைட்டிங் ஆல்சோ வெரி வெல். டைப்ரைட்டிங் தெரியும். நீ ஒரு டைப்பா தான் இருக்கிற. அவர்கிட்டும் இருப்படங்க. ஆர்டிஸ்ட் இருப்படம். இந்த புடம் போடுறியே, புடம் போடாத. நான் கேட்கறது உன் இருப்படம். அதாவது இங்கிலீஷ்ல என்னமோ சொல்லுவாங்களே, உன் பிளேஸ். ஓ பிளேஸ், மை ரெசிடென்ஸ். அடையார். யாரை பார்த்து அடையக்கிற? மரியாதையா பேசு, இல்லா போ நான் பேக்கப் பண்ணிடுறேன். ஐ அம் சாரி மிஸ்டர். You see, I am staying in Santham Adyar. Oh, Santham Adyara. What is your name? Oh, my name, Jilalullah Brigida Lucy. Oh, pera ketta lolololol nai kolaikira mari kolaikiriye. Neeta irunda konja shaat pannike naan sweeta ketukuren. Oh, shaat venu? Lucy, Lucy. Nallarku. Nallarku. Sari, na avargitta kettu aarambikiren. Thank you. என்னங்க ஒரே வாட வாட வாடையா? என்ன மட்டன் நினைச்சியா? ஒஸ்திடு, நான் சாப்பிடுறது ஒஸ்தி. பரமி வாங்கி குடிக்கிறேன். என்ன எவ்வளவு கேட்க முடியாது? ஐயோ, பர்மிட் கம். இல்லைங்க, ஐயோ, டாக்டர் மருந்துக்காக குடிக்க சொன்னா. நீங்க இப்படி குடிச்சு உடம்ப பாழாக்கிக்கலாமா? வேண்டாங்க, எனக்கு கொஞ்சம் செலவு சில்லற வேணும். இப்போ சரியா, நீங்க கொண்டு வர சில்லறனா நயா பைசா நினைச்சுக்க போற. 1000 ரூபாய். 1000 ரூபாய் என்னங்க? நானே உங்களுக்கு சொந்தம் ஆயிட்ட பிறகு என் சொத்தெல்லாம் உங்களுக்கு தான். உங்க அன்புதான் என் ஐஸ்வர்யம். என் அன்புதான் உனக்கு ஐஸ்வர்யம். நினைச்சுன்னா சீக்கிரம் பாப்புறாயெல்லாம். தபார், நீ அழகா இருக்கிறேன்னு நான் கட்டிக்கிட்டேன்னு நினைக்கிறியா? போடி பைத்தியக்காரி. பெரிய பெரிய பாரிஸ் கேர்ள்லாம் என்ன லவ் பண்ணான். கட் ஆஃப்னு சொல்லிட்டேன். எனக்கு வேண்டியது பணம், அது உங்ககிட்ட இருக்கு. அதனால தான் உன்னை பிடிச்சி போட்டேன். கொஞ்சிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கேன். என்னங்க இதெல்லாம் இப்படி பேசிக்கிட்டு? பணம் இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். ஆனா அன்பு அன்ப போயிட்டு பேசி போடி போடி. என்ன தெரியலையா உங்களுக்கு? அதுக்குள்ளவா என்ன மறந்துட்டீங்க? அப்போ வந்து நீ அவதானா? நீ எப்படி இங்க வந்தேன்னு கேக்குறீங்களா?
சிரிக்கிறா, சந்தேகம் இல்லை, நீ அவளேதான். தப்பிச்சு வந்து என்ன கலாட்டா பண்ணலாம் பாக்குறேன், உன்னை லேசா விட மாட்டேன். எங்க என் கன்? எங்க என் ரிவால்வர்? எங்க என் கன்? எங்க? நான் சொந்த பொண்டாட்டி தானே, ஏதோ சிரிச்சு விளையாண்ட, அத பார்த்து பயப்படுறீங்களே? கவி, கவிதான் சொல்லுங்க. இத பாருங்க, நீங்க பணம் கேட்டீங்களே. அப்பாடா, இப்பதான் என் மன நிம்மதியாச்சு. நீ கவிதை தானே? ஏ, என்ன மாதிரி வேற யாராவது இருக்காங்களா? என்னமோ, இன்னைக்கு நிறைய சாப்பிட்டுட்டேன், என் மூளையே சரியில்லை. எங்க பணம் கொடு. தரேன், ஆனா ஒண்ணு, நான் சீக்கிரம் பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு போகணும். பைத்தியக்கார ஆஸ்பத்திரி எதுக்கு? நீங்க இப்படி என்ன இம்சப்படுத்தினா, நான் போக வேண்டிய இடம் பைத்தியக்கார ஆஸ்பத்திரி தானே? ஓ கவிதா, நான் பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு அனுப்ப மாட்டேன். நம்புமா, நான் சொல்றது. பணத்தை கொடு, பணத்தை கொடு. நீ இன்னும் போகலையா? நீ மயக்கமா கிடக்கிற போது நான் எப்படி போவேன்? பணம் கேட்டாரே, நான் கொண்டு போய் கொடுத்துட்டேன். என்ன நீயே நினைச்சு அவரும் வாங்கிட்டு போயிட்டாரு. நீ யாரு? அவரால கைவிடப்பட்டவளா? இல்ல இல்ல, அவரையே அடையணும் தவம் கடந்தவ. ஆனா நீ அவரை அடைஞ்ச பிறகு உன் சுகத்தை என் சுகமா நினைக்க ஆரம்பிச்சுட்ட. அவர் உன்னை நல்ல விதமா நடத்துறதுக்கு நான் பொறுப்பு. பொன்னம்மா, என்னை பத்தி யாருக்கிட்டையும் சொல்லாத. சொன்னா நீ யாருக்கு மாலையிட்டியோ அவரே உன்னை வெறுக்கலாம். என்ன குழப்பறிய பொன்னம்மா, நீ ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சிருக்க. சமயம் வரும்போது உன்னை சந்திச்சு உன்னுடைய குழப்பத்தெல்லாம் நீக்கிறேன். அது வரைக்கும் அமைதியாயிரு. பொன்னம்மா, கண்ணுக்குள்ள ஒண்ணு இருக்கு பொண்ணுகிட்ட என்னதான் இருக்கு. ஓ ஐயா, புன்னகை இருக்கு, பூமாலை இருக்கு, பொண்ணும் பொருளும் இருக்கு. ஐயா, கண்ணுக்குள்ள ஒண்ணு இருக்கு, ஒண்ணுக்குள்ள பொண்ணு இருக்கு, பொண்ணு கிட்ட என்னதான் இருக்கு. மின்னல் வெட்டையும் காட்டுது கண்ணாலே, பொண்ணு சுத்துது அத்தான் பின்னாலே, உன்னை தாவென்று கேட்கும் உன்னாலே, இந்தாங்க எங்குது தன்னாலே. மின்னல் வெட்டையும் காட்டுது கண்ணாலே, பொண்ணு சுத்துது அத்தான் பின்னாலே. வெட்டையும் காட்டுது கண்ணாலே, பொண்ணு சுத்துரு அத்தாம் பின்னாலே, உன்னை தான் என்று கேட்கும் முன்னாலே, இந்தாங்க எங்குது தன்னாலே. மாலையிட்ட கணவன் வாழ்க்கை துணைவன், காலாகிட்ட
கை கையா செய்யுது. தாலி கயிறும் தனது உயிரும் ஒன்னாக நினைச்சிருக்கு. கண்ணுக்குள்ள பொண்ணு இருக்கு, ஒண்ணுக்குள்ள பொண்ணு இருக்கு, பொண்ணுகிட்ட என்ன தான் இருக்கு. சொந்தம் கொண்டவன் அன்பை காணாது, நெஞ்சம் ஏங்குது ஒன்னும் தோணாது. அந்த மங்கையின் துயரை தீராது, வாழ்வது நீதியும் ஆகாது. சொந்தம் கொண்டவன் அன்பை காணாது, நெஞ்சம் ஏங்குது ஒன்னும் தோணாது. அந்த மங்கையின் துயரை தீராது, வாழ்வது நீதியும் ஆகாது. பொன் பொருள் இணைந்து தன்னியை மணந்து, கண்கலங்க விடுத்து வீண் மதம் பிடித்து, நன்றி மறந்து அறிவை இழந்து ஊரையும் சுத்தலாம். ஐயா கண்ணுக்குள்ள பொண்ணு இருக்கு, ஒண்ணுக்குள்ள பொண்ணு இருக்கு, பொண்ணு கிட்ட என்னதான் இருக்கு. கண்ணுக்குள்ள பொண்ணு இருக்கு, ஒண்ணுக்குள்ள பொண்ணு இருக்கு, பொண்ணு கிட்ட என்னதான் இருக்கு. கவிதா எங்கடி போன? இப்பதான் வர்றீங்களா? என்ன இது மண்டையில அடி? ஓஹோ, நான் தள்ளி விட்டதா? ராத்திரி இல்லையே. அது தெரிஞ்சுக்கிற நிலைமையிலயா நீங்க இருந்தீங்க? அந்த பாயிண்ட் வராது. உனக்கு வந்து யார் எழுதியிருக்கா? அக்கா எழுதியிருக்காங்க. அக்காவா? என்ன எழுதியிருக்கு? எல்லாரும் சௌக்கியமா இருக்காங்களா? அப்புறம் யாரும் செங்கமலமா பாவூரா? செங்கமலம் பாவூரம். அவளுக்கு என்ன? உங்களை தேடிக்கிட்டு வீட்டுக்கு வந்தாளாம், பதில் கூட சரியா பேசாம போயிட்டாளாம். ஒரு பொம்பளைய நம்பிட்டேன்னு. கவிதா, எனக்கு அர்ஜென்டா வேலை இருக்கு, நான் வெளியூர் போயிட்டு வரணும். நானும் கூட வரேங்க. நீ எதுக்கு வர்ற? நீ என்ன சாவித்திரியா? எமங்கிட்டது என் உயிரை காப்பாத்துறதுக்கு வீட்டுக்கு போ. நான் தனியா எப்படிங்க போறது? சும்மா போகலாம், நான் பொம்பளைகளை ரொம்ப நம்புறேன். அதான் உங்களுக்கு சுதந்திரம் கொடுத்தாச்சு, அப்புறம் என்ன? போ. டேஞ்சர், பெரிய டேஞ்சர். பொன்னம்மா வெளியே இருக்கிற வரைக்கும் நமக்கு பெரிய ஆபத்து, நிச்சயம் தான். அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஆமா, இன்னும் பொன்னம்மா போலீஸ் ஸ்டேஷன் போயிருப்பாளா? சேச்சே, அப்படியெல்லாம் செய்ய மாட்டா. சதா உன் மேலேயே உசுர வச்சிருக்கிறவ, உனக்கு ஒரு ஆபத்து வர்றது விரும்புவாளா? என்ன இருந்தாலும் செங்கமலம், நீ சபாபதி முதலியார் வீட்டுக்கு வந்திருக்கவே கூடாது. பாவீங்களா? பொன்னம்மா, ரெண்டு பேரும் என்ன சதி பண்றீங்க? அது மாதிரி சொல்லாத, எது செஞ்சாலும் செய்வேன். இந்த சதி இது எனக்கு செய்ய தெரியாது பொன்னம்மா. பொன்னம்மா, இந்த பொன்னம்மா உங்களால ஆலையிலிட்ட கரும்ப அவதிப்படணும்னு பிறந்தவ. அவதிப்பட்டேன், அவதிப்படுறேன். அந்த மாதிரிலாம் பேசாத, என் மனசு ரொம்ப வேதனைப்படுது. உன்னை இப்பதான் பைத்தியக்கார ஆஸ்பத்திரில இருந்து ரிலீஸ் பண்ணணும்னு பேசிக்கிட்டு இருந்தேன். சொல்ல செங்கமலா. ஆமா பொன்னம்மா, நான் ஒண்ணும் ஏமாற மாட்டேன். நான் என்ன பண்றது, இந்த பாழு மனசு உனக்கு இடையூறு வரத விரும்ப மாட்டேங்குது. அதான் கரெக்ட், அப்படியே அதே இடத்துல நிக்கணும். என்ன இருந்தாலும் நான் உன்ன உடையவர் இல்லையா, சொந்த அத்தான் இல்லையா? அதெல்லாம் பழைய கதை. என் தங்க கவிதாக்கே உன்னை அர்ப்பணிச்சிட்டேன். சரி, நீ எப்படி சொல்றியோ அப்படி நடக்கிறேன். ஆனா ஒண்ணு, என் தங்க கவிதாவை சுகமா வாழவே, அவளை கொடுமைப்படுத்தாதே. யாரு சொன்னது நான் கொடுமைப்படுத்துறேன்னு? ஏன் நல்லவனா இந்த நாட்டுல நான் பிறந்தனோ எனக்கே தெரியல. அவளை நான் டச் பண்ணது கூட இல்ல. பொய் சொல்லாதே. என்ன கொடுமைப்படுத்தின மாதிரி என் தங்க கவிதாவை கொடுமைப்படுத்தினேன்? நான் உன்ன சும்மா விட மாட்டேன், போலீஸ்ல காட்டி கொடுத்துடுவேன். இப்ப உனக்கு கிடைச்சிருக்கிற மாளிகை வாசம், சீமா வீட்டு மாப்பிள்ளைங்கிற பட்டம்,
ஆள் அம்பு எடுபடி இவையெல்லாம் நிலைச்சு நிக்கணும்னா நான் சொல்றத ஞாபகத்துல வச்சுக்க. இந்த பொன்னம்மா நிழல் மாதிரி உன்னை தொடர்ந்து கவனிச்சுக்கிட்டே இருப்பா. எந்த நேரத்துல உன்னால என் தங்க கவிதாவுக்கு கஷ்டம் வருதோ அந்த நேரம் இந்த பொன்னம்மா போலீஸ் ஸ்டேஷன்ல இருப்பா. ஜாகிரதை. என்ன சொல்ற? அதெல்லாம் தோன் தோறி பொன்னம்மா, நீ சொல்லிட்டா சரி. நீ காலால இட்ட வேலைய நான் தலையால செஞ்சு முடிப்பேன். பொன்னம்மா என்ன கதவு சாத்திட்ட? இது நான் செய்யற வேலையை நீ செய்யறிய பொன்னம்மா? இப்படிதான் விளையாடுறதா? வேற விதமா விளையாடக்கூடாத. தர பொண்ணுமா கண்டில தரமா தர. ஆமா பொண்ணுமா கடவுள் தர பொண்ணுமா. ஐயோ மறுபடியும் என்ன பிடிச்சி பைத்தியக்கார ஆஸ்பத்திரி அடிச்சிடலாம் பாக்குறீங்களா? அதுதான் நடக்காது. நான் வர்றேன். அக்கா கவிதா வாமா. அவர் வரலையா? நீ மட்டுமா வந்த? நெத்தியில காயம். ஏதாவது கோச்சுட்டு வந்துட்டியாமா? அவர் மெட்ராஸ்லயே தங்கிட்டாரா? இல்லக்கா, அவசர வேலை இருக்கிறதாக சொல்லி என்ன அனுப்பிச்சிட்டு போயிட்டாரு. என்ன அவசர வேலையா? ஆமாக்கா, உன் லெட்டரை படிச்சிட்டு இருந்தேன். யாரோ செங்கமலை வந்து தேடி போனதாக இருந்த வரிய படிச்சதும் தேளை மெதிச்ச மாதிரி உடனே புறப்பட்டு போயிட்டாரு. நாம தான் தெரியாதம்மா தேளோட உறவு கொண்டாடிட்டோம். அக்கா கொடுத்த வாக்கை காப்பாத்தணுங்கிற ஒரே காரணத்துக்காக தரங்கிட்ட ஒருத்தருக்கு உன்னை தாரமாக்கி கொள்ளிக்கட்டைய கூரையில சொருகிட்டாரா அப்பா? அக்கா மாதிரி இருக்கிற மனசை கசக்கி கொடுமைப்படுத்துறதுதான் அவருக்கு பொழுதுபோக்கா? கட்டின தாலியோட மஞ்சள் பூச்சி கலையறதுக்கு முன்னாடி இப்படி காயம் கொடுப்பிடி தொட்டு அடிக்கிறதுதான் அவர் மலையை அவளை கத்துக்கிட்டு வந்த பாடம். பிறந்ததுல இருந்து தனக்குன்னு உள்ள சொந்த பந்தத்தை எல்லாம் விட்டுட்டு முன்ன பின்ன தெரியாத புருஷங்காரே கதின இருக்கிற பொண்ணு ஒரு திருடிய போல துரத்தி துரத்தி அடிக்கிறவன் தான் பொண்டாட்டியை வச்சு காப்பாற்ற பெரிய மனுஷனா? சீ மிருகம். மனுஷனை பத்தி யாரும் எதுவும் சொல்ல நான் அனுமதிக்க மாட்டேன். தங்கச்சி வேலைக்கு சேர்ந்த அதுக்குள்ள டேபிள் மேல காலைய தூக்கி வச்சுட்டியே. முந்தி இருந்த இடத்துல நீ இப்படிதான் வேலை பார்த்தியா? லட்சம் ஆளை பாரு. என்ன மிஸ்டர் மலையப்பன் சுத்த கந்திரியா இருக்கீங்களே. நான் லாஸ்ட் டைம் ஆபீஸ்ல வேலை பார்த்தேன் பாருங்க, நாங்க ரொம்ப சோஷியலா பழகுவோம் பாருங்க. சம்டைம்ஸ் ஐ யூஸ் டு சிட் இன் தி லேப் ஆல்சோ. இது லாப்பா? அதாவது மடி மேல. ஐயே நாலு பேர் பார்த்தா என்ன நினைக்க மாட்டாங்க? இந்த லூசி அம்மா உனக்கு இங்கிலீஷ் சரியா பேச வராது. நீ சும்மா தமிழ்ல பேசி நான் புரிஞ்சுக்குவேன். தயவு செஞ்சு நான் சொல்றத நீ அந்த மிஷின்ல அடி. ஆமா என்ன பொம்பளை, நீ உங்ககிட்ட பேசிக்கிட்ட உதக்க சுட்டுக்கிட்ட என்னங்க? நீங்க பொம்பளை கிட்ட எப்படி பழகுறதுன்னு கொஞ்சம் கூட தெரியவே இல்லை உங்களுக்கு. என்னமா வேலை கிடைக்கல நீங்க வந்த இப்படிதான் நான் கத்துறது? நான் அதுக்காக சொல்ல லூசி, அக்கம் பக்கம் பார்த்து நடந்துக்கணும். ஏன்னா இது ஆபீஸ் பாரு, அதுக்கு சொன்னேன். அப்போ யூ ஆர் நாட் ஆங்கிரி வித் மீ? இல்லையா, ஜாங்கிரி நான் வாங்கிட்டு வரலாம். போகும்போது அங்கேயே கடையில் போய் சாப்பிடுவேன். உங்களுக்கு என்ன கோவம் இல்லையா? நான் கோவிப்பேனா? பாருங்க உங்க ஆபீஸ்ல வேலை செய்யறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா வர்க் ரொம்ப டூ மச், சம்பளம் வெரி லிட்டில். ஆனா சம்பளம் தொட்டில் தான். ஏன்னா இந்த மிஷின்ல அடிக்கிறதுக்கு மட்டும்தானே சம்பளம். உனக்கு அப்படி ஜாஸ்தியா பணம் வேணும்னா என்கிட்ட தனியா கேளு, தர்றேன். ஆனா ஒண்ணு உங்ககிட்ட பேசல. உங்ககிட்ட என்னமோ பேசணும்னு வரதே ஒண்ணு தொண்டை விட்டு வரல. நீ இங்கேயே வேலை செய், உன்னை நல்லா கவனிச்சுக்குமே. என் கண்ணுக்கு கண்ணா உன்னை நான் கவனிச்சுட்டு இருக்கேன். உனக்கு நான் டைபிஸ்ட் வேலையாக்கு என்ன வேலை? குட் மார்னிங் சார், ஐ வாஸ் டேக்கிங் டிக்டேஷன். கெட் அவுட், கெட் அவுட். மலே பொன்னம்மா, பொன்னம்மா பைத்தியக்கார ஆஸ்பத்திரி இருந்து தப்பிச்சிட்டா. அவளை எப்படியும் கண்டுபிடிச்சு திரணும், இல்லைன்னா பொம்பளையால நமக்கு ஆபத்து வந்துடும். அட சும்மாரப்பா, உலகம் தோந்திய நாளிலிருந்து பொம்பளைகளை நம்பாதே நம்பாதேன்னு எழுதி வச்சிருக்காங்க. பொம்பளைகள் இல்லாம எந்த கிரிமினல் கேஸ் நடந்திருக்கு? இதெல்லாம் இப்ப பேசுற நீ. அவ எப்படி இங்க வருவா நம்மளை வாட்ச் பண்றதுக்கு? அவளை எப்படி நீ கண்டுபிடிக்கணும்? அதுக்கு என்ன பிடிச்சிருவோம். ரொம்ப நல்லா இருக்கு, அசல் கவிதாவை போலவே இருக்கு. இந்த படத்தை போட்டவனுக்கு
என்ன கொடுத்தாலும் தகும்பா. நீங்க எதுவுமே தர வேண்டாங்க, இது ஏத்துக்கிறது எனக்கு அளிக்கிற பாக்கியமா இருக்கு. ரொம்ப சந்தோஷம். அப்ப நான் வரேன். சரிப்பா. திவான் பகதூர் சபாபதி முதலியாருடைய மாப்பிள்ளையே கேவலம் சந்தேகத்துக்குரிய செங்கமரை ஏன் தேடி வரணும்? அது தெரிஞ்ச உடனே ராஜசேகரன் கவிதாவை ஏன் தனியா வீட்டுக்கு அனுப்பணும்? அப்படி என்ன அவருக்கு தலை போற வேலை? அங்குதான் எனக்கும் சந்தேகமா இருக்கு. கல்யாணத்துக்கு முந்தின நாள் ராத்திரி பொன்னம்மான் உறுத்தி அசர் கவிதாவை போலவே இருந்தா. பரபரப்பா விசாரிச்சுட்டு வந்தேன். அப்படியா? இந்த ராஜசேகரன் ஒரு மர்ம பிராணி. பொன்னம்மா, என்னை மன்னித்து விடு. ஒரு நல்ல செய்தியோடு நான் வந்திருக்கிறேன். உன் கணவர் இனி உன்னை கொடுமை செய்ய மாட்டார். நீ விரும்புகிறபடியே அவர் ஒரு நல்லவராக நடப்பதற்கு ஏற்பாடு செய்துவிட்டேன். என்ன? ஆமா, அப்படி நடக்காவிட்டால் என்னிடம் சொல், நான் சரி செய்து விடுகிறேன். அது எப்படி உன்னால் முடியும்? அதையெல்லாம் போக போக நீ தெரிந்து கொள்வாய். அதற்கு முன் எனக்கு இருக்கும் ஒரு ஆசையை நிறைவேற்றுவாயா? என்னது? சொந்த பந்தத்திற்காக ஏங்கி தவிக்கும் இந்த அபாகியவதியை அக்கா என்று ஒருமுறை அழைக்க மாட்டாயா? உன் நிலை பரிதாபமாக இருக்கிறது. நீ யார் என்பதை இன்னும் சொல்லவில்லையே. யாராக இருந்தால் என்ன? உனக்கு முன் பிறந்தவளை அக்கா என்று அழைப்பது தவறா? ஏதோ உன் நன்மையில் நாட்டம் இல்லாவிட்டால் உன்னை இப்படி சுட்டி சுட்டி வருவேனா? கேவலம் ஒரு ஜீவன் ஆசைப்படுகிறது என்பதற்காகவாவது என்னை அக்கா என்று அழைக்கும் இறக்கும் உன்னிடத்தில் இல்லையா? அக்கா, தங்கச்சி, அக்கா, தங்கச்சி, உன்வாயா அக்கா என்று அழைப்பதற்கு நான் எவ்வளவு பாக்கியம் செய்திருக்கிறேன். யாரது? என்னை தவிர யார் கதவு தட்டுவா? ஐயோ, அவர் வந்துட்டாரு, நான் வரேன். நில்லு. உன்னை பத்தின முழு விவரம் தெரிஞ்சாதானே நான் உனக்கு ஏதாவது உதவி செய்ய முடியும். அப்புறம் சொல்றேன். நாளைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு ஆபீஸ் ரூமுக்கு அவசியம் வந்துடுறேன். ஐயா, என்னங்க இது? எழுந்துருங்க. என்னடி கேள்வி? பல்லு 16 கையில் கொடுக்க மாட்டேன், போட்டுருவேன். அதாவது சொந்தக்காரங்க போய் சேர்க்கணும். பாபூர் போயிருந்தேன், அங்க விசாரிச்சதுல செங்கமரத்தை பத்தி சரியான தகவலே கிடைக்கல. வேற எப்படியாவது இந்த மர்மத்தை கண்டுபிடிக்கணுமே. கோமதி, வீட்டுக்குள்ள இருக்க முடியலையா? காத்து வாங்க. வந்தியா? வாங்க வாங்க. உன்ன என்னமோ நினைச்சேன். இருக்கட்டும், எதுவும் ஒரு நல்லதுக்கு
எங்க லூசிய காணுமே? ஆறு மணிக்கு இது பண்ணி வச்சேனே, நான் இங்கிலீஷ் தானே பேசுனேன், ஒருவேளை நம்ம இங்கிலீஷ் புரியலையோ? I am mistake. Stop. Good evening, Malayappan. I am so sorry I could not come earlier because I could not reach any transport. You see, today taxi strike, you see. So I came all the way walking. My legs are paining and I'm so tired. Missy, Lucy, நான் டாக்ஸி கொடுக்கறதுக்கு அவ்வளவு தூரம் சம்பாத்தியம் பண்ணல, இன்னும் கொஞ்சம் போட்டு. Take me, I am cigarette only. Oh, no, thank you, no, I don't want. சுருட்டுன்னா I am branding, fitting, braiding. What? எனக்கு சுருட்டுன்னா ரொம்ப பிடிக்கும். வந்து எப்படி நம்ம காதல் நேரம் எப்படி வகுத்து வச்சிருக்கேன்? Very grand, very nice, Mr. Malayappan. இன்னும் ஒரு விஷயம் இல்ல, இங்க இருக்கானே அந்த ராசேகரம் பய, வேலை செய்வா? இது வேலை செய்யற டைம் இல்ல, இது நம்ம நம்ம இது, அதுக்காகத்தான் வகுத்து வச்சிருக்கேன். அவன் என்ன சொன்னான் தெரியுமா? எனக்கு காதல் பண்ண தெரியாதா? எனக்கு காதல் பண்ண தெரியாதுன்னு இந்த உலகத்துக்கு தெரிஞ்சாச்சம்னா என்ன ஆகும்? இந்த உலகம் என்ன காரி துப்பாது? அப்புறம் அம்பிகாபதி ஏது, லைலா மட்டும் ஏது, அது ஏது, இது ஏது, நம்ம ஏது? நான் பெரியாளு லேசி, கொஞ்சம் கை கூட. மிஸ்டர் மலையப்பன், டு யூ ரியலி லவ் மீ? ஐயா, ரயில் வேண்டாம், நம்ம வீட்டுல. இல்ல, நீங்க என்ன நிஜமா காதலிக்கிறீங்களான்னு கேக்குறேன். என்ன இது இப்படி சொல்லிட்டிய? என்ன பத்தி உனக்கு இப்பவா தெரியணும்? போக போக எல்லாம் தெரியணும். லவ் என்ன? லவ், லவ், லவ். என்ன மத்தவங்களுக்கெல்லாம் கையா இருக்கு, கிடையாது காக்கை. இந்த கைய தொடர்றதுக்காக நான் எத்தனை நாள் ஒருவேளை சாப்பாடு சாப்பிட்டு இருக்கேன் தெரியுமா? கருப்பட்டி ஆகுது, தா பாரு, என் நெஞ்ச தொட்டு பாரு. காலு பட்டுடுச்சா? லவ், லவ், கவரிக்கடா, கவரிக்கடா. வாட் டார்லிங், யூ ஆர் ப்ளேயிங். இல்ல, ஜாலிங், ஜாலிங். லூசி, நீ என்ன கல்யாணம் பண்ணியாச்சுன்னா உன்னை எப்படி எப்படி கொண்டு போய் வைப்பேன் தெரியுமா? இந்த வீட்டு மொழியா இருக்காரு, அவரு ஒண்டி கட்ட செத்து போயாச்சுன்னா கொள்ளி வைக்கிறவன் நான் தான், வாரசு கிடையாது. அவரு கண்ணை மூடட்டு, அவ்வளவு சொத்து என் கையில் வந்து திட்டி இத்தகைய 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 இருந்து. ஆமா, அது மட்டும் இல்ல, சந்தன தோப்பி எஸ்டேட் ஒன்று இருக்கு, எவ்வளவு பெரிய எஸ்டேட் தெரியுமா? அங்க உனக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆன ஒரு பங்களா கட்டி வைப்பேன். அப்புறம் நீ ரவியோ, அப்புறம் தான் ஜூலியோ, ஜூலியோ. பூச்சி, ஐக்கிய பூச்சி, ஓடி போகும் எண்ணத்தை மறந்து விட்டு பதில் சொல்லப்போ.
பைத்தியக்கார ஆஸ்பத்திரி, பைத்தியக்கார ஆஸ்பத்திரி. அன்புள்ள கவிதா, மலையப்பன் என்னை பார்த்து விடுவான் போல் இருக்கிறது. காத்திருக்க முடியவில்லை, போகிறேன். பொன்னம்மா, நீங்களா? நானே தாண்டி பைத்தியக்காரி. லெட்டர் கழிச்சு போடுறிய. இந்த லெட்டரை நான் படிச்சுதான் வச்சேன். நீங்க வருவேன்னு எனக்கு கண்டிப்பா தெரியும். ஏதோ அந்த பொன்னம்மா தான் தப்பிச்சுட்டு போயிட்டா. இப்ப நீ கையும் களவுமா கடிச்சிட்ட. எனக்கு அவ்வளவு அறிவு இல்லைன்னா உன் ஹஸ்பண்டா நான் இருக்க முடியுமாடி? பொன்னம்மா, இதுக்கு முன்னால உன்னை பார்த்து எதுவுமே சொன்னதில்லை. மன்னிச்சிடுங்க, அவ என்கிட்ட எதுவுமே சொல்லல. சொல்லல? டேய், என்ன பண்றது நீ? டேய், நான் கொலை செய்ய மாட்டேன். கொலை செய்யறதுல எனக்கு டேஸ்ட் இல்ல. சித்திரவதை செய்வேன் சொல்லு. உங்களை அடைஞ்சதுக்கு கிடைச்ச பாக்கியம் நினைச்சு சந்தோஷமா ஏத்துக்குவேன். இதெல்லாம் சொன்னதுனால உன்ன ஒண்ணு செய்ய மாட்டேன் நினைக்காத. ஒண்ணு போடுவேன் சொல்லு. உள்ளத சொல்லு. உடம்பும் மஞ்சளோடமும் போற புண்ணியம் கிடைச்சதே நிம்மதியா சாவு. சாவும் போது இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் கூட வருமேனு நினைச்சிட்டியே. அடி பைத்தியக்காரி. இப்ப சொல்றியா இல்லையா? ரொம்ப நேரம் பேசப்பட்ட சொல்லு. உள்ளத்தை சொல்ல உடனே. எனக்கு ஒண்ணு தெரியாது. தெரியாது? தெரியாது. உள்ளபடி தெரியாது? தெரியாது. கவிதா, ஏமா அழுதே? அக்கா, மறுபடியும் உன்னை அடிச்சு கொடுமைப்படுத்திட்டாரா சொல்லுமா. ராஜசேகரன், பொன்னம்மா மறந்திருக்க கூடிய இடத்த கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ இன்னைக்கு ராத்திரியே அவளை தூக்கிட்டு போய் பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில சேர்த்துடணும். இருதய கோளாறு, ரொம்ப சீரியஸ். இப்பவே என் கூட வாங்க, மருந்து கொடுக்கறேன். நான் என்ன சொல்றேன்னா, நீங்க குணப்படுத்தியாச்சுன்னா மறுபடியும் ஈஜியா பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் சேர்த்துருவேன். ஈஜி ஈஜி. தேங்க்யூ வெரி மச். நான் சொல்றேன், நான் நிக்கிறேன். இந்த அளவுக்கு அந்த துரப்பைய உன்னை போட்டோ எழுதியிருக்கிறான்னா ஊர்ல நாலு பேருக்கு தெரியும்படியா நீங்க லவ் பண்ணிருக்கீங்களே? கேட்டா ஒண்ணுமே தெரியாது. நீ உனக்கு அவருக்கு என்ன தொடர்பு? இப்ப கூட மீட் பண்றியா அவனு? அப்படிலாம் சொல்லாதீங்க. என் மனசுல உங்களை தவிர வேற யாருக்குமே இடம் இல்லை. முன்ன நடந்ததெல்லாம் மண் வீடு கட்டி மரபம்மை வச்சு ஆடின விளையாட்டுக்கு தான் சமம். அப்பா தம் முடிவை முன்னமே சொல்லி இருந்தா அந்த விளையாட்டு கூட நடந்திருக்காது. நான் மாசு மறை இல்லாதவ. தாலி மேல அணைய சொல்றேன். உங்ககிட்ட சாத்மீகமான முறையில ஸ்டேட்மெண்ட் வாங்க முடியாது. லத்தி சார்ஜ் பண்ணாதான் சொல்லுவேன். சொல்லு. சொல்லு சொல்லு. விட்டுருங்க. ஒரு பாவம் அதோட சூடு சொரணையும் இருக்கு. அப்பவே சொன்னேன், இப்ப கல்யாணம் பண்ணாதேன்னு. லவ் பண்றதுக்கு எனக்கு டைம் கொடுன்னு கேட்கல. அதனால இவ்வளவு மிஸ்டேக் நடந்திருக்கு. ஐயோ, உன் நாக்கு வாய் அழுகு போயிடா. அநியாயம் பேசாத. என் நாக்கு வாயால பல பேரை நான் மேக்அப் பண்ணுவேன். வெக்கர் ஃபேமிலி நீங்க.
கெட்டு போன ஒரு பொண்ணை கொண்டாந்து எனக்கு கட்டி வச்சிட்டு என் லைஃப் பண்ணிட்டேன். நீ உருப்படியாடா, நீ பாட போ, நீ மண்ண போ. என்ன இருந்தாலும் அவர் என் கணவன். கணவன் கணவன் இல்லம்மா, உன் உயிரை குடிக்க வந்த எவன்? அப்பா. அம்மா, என் மனசு கஷ்டப்பட்டு இருந்தானே, அவன் பேர்ல ஒன்னும் தவறில்லை தவறில்லைன்னு என்கிட்ட போய் சொல்லிட்டே வந்து இப்பதாம்மா எனக்கு தெரியுது, அக்கா மகன் பார்க்க போய் பெரிய தவறு செஞ்சிட்டம்மா. கவிதா, பெரிய தவறு செஞ்சிட்டேன். சுத்துதப்பா. கவிதா, கவிதா, டேய் யாராங்க? போய் டாக்டர் கூட்டுவா, போடு இந்த ஆடு. பியூட்டிஃபுல் சைட் மிஸ்டர் மலே. வண்டர்ஃபுல் சைட். ரெண்டரை சைடு சும்மா அப்பா, கழுத பழு பழுக்குது. ஒன்றரை வெரி சாரி. என்னது? நான் உனக்கு ஹெல்ப் பண்ணிக்குமா? நீ சும்மா இரு, நீ சும்மா இரு. டார்லிங், ஷல் வி டான்ஸ்? சரிடா, ஷல் வி டான்ஸா? ஐயா, அதுக்கு இந்த உடம்புக்கு சம்பந்தமே இருக்காது. ஐயோ, உனக்கு சாணி மெதுக்கு தெரியாது, அதுதான் டான்ஸ். ஓ, அப்போ டான்ஸ்னா சாணி மெதிக்கிறதா? மெதிப்போம், மெதிப்போம், சாணி மெதிப்போம், சாணி கொண்டாடுறேன். மணக்கும் ரோஜா மை லேடி, எனக்கு நீதான் சரி ஜோடி. மணக்கும் ரோஜா மை லேடி, எனக்கு நீதான் சரி ஜோடி. என்னை பார்த்த கண்ணாலே இங்கும் அங்கும் பார்க்காதே, என்னை பார்த்த கண்ணாலே இங்கும் அங்கும் பார்க்காதே. மணக்கும் ரோஜா மயிலேடி, எனக்கு நீதான் சரி ஜோடி. மணக்கும் ரோஜா மயிலேடி, எனக்கு நீதான் சரி ஜோடி. Monday you said I love you much. Monday you said I love you much. கண்ணும் கண்ணும் மீட்டாச்சு, காதல் நெஞ்சில் சாட்டாச்சு. கண்ணும் கண்ணும் மீட்டாச்சு, காதல் நெஞ்சில் சாட்டாச்சு. மணக்கும் ரோஜா மயிலேடி, எனக்கு நீதான் சரி ஜோடி. மணக்கும் ரோஜா மயிலேடி, எனக்கு நீதான் சரி ஜோடி. Don't mind others in this land. Don't mind others in this land. நீ இல்லை என்றால் நான் இல்லை, நான் இல்லை என்றால் நீ இல்லை. நீ இல்லை என்றால் நான் இல்லை, இல்லை நான் இல்லை என்றால் நீ இல்லை, இல்லை இல்லை இல்லை. மணக்கும் ரோஜா மயிலேடி, எனக்கு நீதான் சரி ஜோடி. 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 ராஜசேகரா, ராத்திரி கவிதாவை எக்ஸாமின் பண்ண டாக்டர் அவளுக்கு ஏதோ இதே கோளாறு இருக்குன்னு சொன்னார். ஒரு மாசம் குற்றாலத்தில் ஓய்வு எடுத்துக்கணுமா. கூட்டிட்டு போப்பா. எனக்கு நிறைய என்கேஜ்மெண்ட் இருக்கு, நான் ஒரு நிமிஷம் கூட வீட்டை விட்டு அசைய முடியாது. அப்போ பூமதி கூடவாவது அனுப்பி வைக்கட்டுமா? நான் அவளை யாரோடையும் அனுப்பக்கூடாது, அவன் மேல எனக்கு சந்தேகமா இருக்கு. அப்படி சொல்லாதப்பா, அவ ரொம்ப உத்தமி, யார் சொன்ன கதையோ கேட்டுக்கிட்டு நீ அவளை அப்படி சோதிக்கலாமா? அதுவும் நம்ம குடும்பத்தில் அப்படியெல்லாம் நடக்கணும். அவளை குற்றாலத்தை கூட்டி போப்பா. நீங்க டாக்டர் கிட்ட பீஸ் கொடுத்தீங்க, அவர் சொல்றத நான் கேட்கணும் இல்ல? வேணா குத்தாலத்தை வரவழைக்கிறேன், அவ்வளவுதான் செய்ய முடியும்.
ஹோல்ஸ் அண்ட் போல்ஸ் மேனேஜர் கிட்ட சொன்னா நாலு மூலையும் நாலு ஏர் கண்டிஷனர் ஃபிட் அப் பண்றாரு அவ்வளவுதான். அவளுக்கு ஓய்வு ரொம்ப தேவை. சும்மா தொண்டு தொண்டு பேசக்கூடாது. அப்புறம் எனக்கு கோவம் வந்தா சாமி வந்த மாதிரி. காஃபால் ராஜசேகரன், ராஜசேகரன் என்ன என் பேர் வச்ச மாதிரி கூப்பிடுறேன்? மாப்பிள்ளைனு கூப்பிடுறேன். கொஞ்சமாவது மேனேஜ் இல்லை உனக்கு? வர வரவும் போக்கு எனக்கு பிடிக்கலப்பா. என்ன கண்டிக்க நீ யார்? உனக்கு என்ன பவர் இருக்கு? உன் யோகிதா எனக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டியா? ராஜாத்தி என்ற பொம்பளைய கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஏமாத்தினியா? அவ பிள்ளையோட தெருவு தெருவா தெரிஞ்சாலே தெரியுமா? அவங்க கிட்ட வந்து மன்றாடி கேட்டாலையா? அப்ப என்ன சொன்ன நீ? நாங்கெல்லாம் பெரிய மனுஷால் ஏதோ தவறி செஞ்சுட்டோம், மானம் போயிடும், எங்கேயா ஓடி போடுன்னு சொன்னியா? அக்கு வேற ஆணி வேற புட்டு வைக்கவா? ராஜசேகரன், இதெல்லாம் உனக்கு எப்படிப்பா தெரிஞ்சது? நான் மலையாவில தான் இருக்கிறேன், ஆனா வேர்ல்டு பூரா ஸ்பை வச்சிருக்கிறேன். இப்பவே பிட் நோட்டீஸ் அடிச்சு தெருப்புறா உதற சொல்றியா? வால் போஸ்ட் அடிச்சு பத்து பொடி பசங்க கிட்ட கொடுத்து ஒட்ட சொல்றேன். இன்னும் ஸ்டோரி எண்ட்ல இருந்து வரவா? வேண்டாம் வேண்டாம். ராஜசேகரா, என்னையும் அறியாம என்னைக்கோ ஏற்பட்ட ஒரு சம்பந்தம் இது. அதை வெளியிட்டு என் மானத்தை வாங்காதப்பா. நான் உயிரோடு இருக்க போது கொஞ்ச நாளைக்கு அதுல என் மானத்தை வாங்காதப்பா. வழிக்கு வந்தியா? கவிதாவை கூப்பிட. ஊருக்கு போக கூடாதுன்னு கண்டிஷன் சொல்லணும். எப்பப்பா பரப்பண்ணா? கவிதா, நீ இன்னைக்கு ஊருக்கு போக வேண்டாமா? நாளைக்கு போலான்னு சொல்றீங்களாப்பா? இல்லப்பா, என்னைக்குமே போக வேண்டாம். ஸ்ட்ராங்கா சொல்ல ஐயா, அவர் பெரிய மனுஷ தொண தொண்டு பேசிக்கிட்டு இருக்க. டாக்டர் சொன்னபடி ஊருக்கு போலான்னு நீங்க தானேப்பா சொன்னீங்க, இப்ப ஏன் மாறிட்டீங்க? கவிதா, என் மானத்தை காப்பாத்தணும்னா நீ ஊருக்கு போக கூடாதம்மா. என்னப்பா சொல்றீங்க? எல்லாம் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னதுதாம்மா. எதுப்பா? கவிதா, கவிதா, நீமா என்ன சோதிக்கிற? வேண்டாம்மா, என்னை எதுவுமே கேட்க வேண்டாம். கவிதா, எல்லாம் நம்ம நன்மைக்கு தாம சொல்றேன். நீ ஊருக்கு போக வேண்டாம், போக வேண்டாம். கவிதா, நான் ஒரு நாளைக்கு மெட்ராஸுக்கு போய் அந்த பொன்னம்மாவே நர்சிங் ஹோமில் அட்மிட் பண்ணிட்டு வர்றதுக்குள்ள என்னென்ன கலாட்டா பண்ணி வச்சுட்டியப்பா நீ? நீ சும்மா இருமல, நாம ஆயிரம் அயோக்கிய பசங்க. என் பொண்டாட்டி தவறி நடந்துட்டான்னு கேட்ட போது நான் கலாட்டா பண்ணாம சும்மா இருக்க முடியுமா? சும்மா இருக்க முடியாதுதான், ஆனா நம்ம கவிதாவை நீ அப்படி நினைக்காதே. தங்கமான பொண்ணு எப்பவும் ஞாபகத்தில் வச்சுக்கோ. நீ ஆயிரம் சொல்லு, எனக்கு டவுட் டவுட் தான். ஆடா அது கிடக்கட்டுமப்பா. அதுக்காக நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த அந்த குண்டை நீ அனாவசியமா பிரயோகப்படுத்திட்டியே. எப்ப நமக்கு ஆபத்து வருதோ அந்த சமயம் பார்த்தல்லவா அந்த குண்டை கிழவு மேல எடுத்து வெடிக்க விடணும். அண்ண சாஸ்திரியா பிரயோகப்படுத்தாதே. நானும் அதை நினைச்சேன். கிழமை அந்த பொண்ணை இன்னைக்கு குத்தாலத்துக்கு அனுப்புறோம், நாளைக்கு டைவர்ஸ் பண்ணிட்டா. உங்ககிட்ட வெள்ள வச்சு இருக்குல்ல, முக்கு காவியில காலனா கொட்டை நாலனா மொட்டை அடிச்சுக்குமோ? ஒரு சட்டி எடுப்போம், ரோடு ரோடா திரிவோம். எனக்கு ரூட் காமிக்கிறியா? அப்புறம் சொல்லுவேன், திருத்திக்கு திருவண்ணாமலைக்கு போ, மார்கழி மாசத்துக்கு சிதம்பரத்துக்கு போ, மகாமகத்துக்கு கும்பகோணத்துக்கு போன்றியா? இல்லாமனா ஜெயிலுக்கு போவோம், அங்கே கிடைக்கும் பட்டை. ஜெயிலியா? பட்டை சோரப்பா. அதை தின்னுகிட்டு இருன்றியா? கேளு, உன் பிச்சைக்கார புத்தி உன்னை விட்டு எங்க போகும்? ஏய், இப்போ நீ சாதாரணமான ஆள் இல்ல, பெரிய பணக்காரன் விட்டு மாப்பிள. இந்த குடி பேனாவே வாங்கி செக்க ஓடுவோம். பொண்டாட்டிக்கிட்ட 50,000 ரூபாய்க்கு கையெடுத்து வாங்கி. நான் பாரு, இன்னும் சொல்றேன், அங்க போய் முந்தி மாதிரி சண்டை கிண்ட போட்டுக்கிட்டு இருக்காத. கொஞ்சம் ரப்பரா இருக்கு, கொஞ்சம் ரப்பரா இருக்கு, கொஞ்சம் குளிஞ்சா போடு, குளிஞ்சா போடு. குட் ஐடியா. ஹலோ கவிதா, ஹவ் ஆர் யூ? கை வலிக்குதா? ஃப்ளவர் மாதிரி கை, ஸ்டேரிங் வளைக்கிற மாதிரி வளைச்சிட்டேன். இதுக்கு தான் எனக்கு கோவம் வரும்படியாக எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்கிறது. நான் கொஞ்சம் முரட்டுத்தனமானே. ஓஹோ, வந்த வேலையை விட்டுட்டு ஏதோதோ பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த செக்கில் ஒரு கை போடு. 50,000 ரூபாய் கூட வாங்கிக்கங்க. ஐம்பதாயிரத்தை ஒரே நாளில் செலவு பண்ண குபேர குடும்பம் கூட தாங்காது. நாளைக்கு நம்ம பிள்ளை குட்டிங்க கதையை நினைச்சு பாத்தீங்களா? பிள்ளையாவது குட்டியாவது
நான் கவர்மெண்ட் சொல்றபடி தான் நடப்பேன். அவன் ஒவ்வொரு நாட்டில் உணவு உற்பத்திகளை பண்ணிக்கிட்டு இருக்கான், இங்கே என்னடானா ஜனங்களை உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்கான். குடும்ப கட்டுப்பாடு அதான் என் பாலிசி. போடு கையிட்ட. நீங்க பேசுறது கொஞ்சம் கூட நல்லா இல்லை. அதோட இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, இன்னைக்கு பணம் வெளியில போறது, லட்சுமியே வெளியில போற மாதிரி. இது அப்பாவுக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. கல்யாணம் பண்றதுக்கு முன்னாலதான் உனக்கு அப்பா, இப்ப நமக்கு வில்லன் அந்த ஆளு. நம்ம கேவலம் 50,000 ரூபாய் கேட்கிறேன், கதை அழைக்கிறேன். போட கையெழுத்த. இல்ல இல்ல, கையெழுத்து போடல. உன் கை உங்ககிட்ட இருக்காது, ஓடிச்சு போடுவேன். கவிதா, என்ன நடந்தாலும் சரி, கையெழுத்து விட்டு போடாதம்மா. ஏய் ஓல்ட் மேன், என்கிட்ட வாலாட்ற, வாலை கட் பண்ணிடுவேன். நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம் பாவி. அதை சும்மா இருக்க சொல்லு. இப்படியே விட்டு வச்சாச்சுன்னா என் முட்டி எலும்ப தட்டி சூப்பு போட்டு குடிச்சிட்டு போல இருக்க. சூப்பு டோன்ட் பீ அஃப்ரைட் டார்லிங், டோன்ட் பீ அஃப்ரைட். மலையப்பன், என்னது மலையப்பனா? சரியா போச்சு, போ. நாய்க்கு போய் என் பேரை வச்சிருக்கிறீ, உன் பேரை வையன் பாப்போம். ஆமா, உன் மெமரிக்காக என் நாய்க்குட்டிக்கு மலையப்பன் பேர் வச்சிருக்கேன். மெமரி ஆவது குமரி ஆவது, தாயே அந்த மட்டோட பேரோட நிறுத்திக்க. ஆம் ஆல் ரைட் டாலி, சீ மை அரேஞ்ச்மென்ட்ஸ், சீ ஹவ் இஸ் மை அரேஞ்ச்மென்ட். ஏ அரேஞ்ச்மென்ட் எப்படி? என்ன அரேஞ்ச்மென்ட்டையோ முள்ளங்கி பேசோ, அது எனக்கு தெரியாது. ஆமா, இதுக்கு முன்னால் நீ ஹோட்டல் வச்சிருக்கல? என்ன சிஸ்டர் ஓ, இப்படியும் ஒரு சிஸ்டரை உற்பத்தி பண்றாங்களா? நோ நோ, ரேடியோ, ரேடியோ பாட்டு. ஓ, ரேடியோ பாட்டா? கம் ஆன், லெட்ஸ் ஈட். ஐயிரு ஈரு, முதல்ல நான் வாத்து பண்ணிட்டு தான் ஈட்டு பண்ணுவேன். ஓ வாத்து, எஸ் எஸ், ஐ காட் நைஸ் வாத்து, நல்லா ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஐயய்யா, அது இல்ல, முதல்ல நான் போய் வாத்து. யூ வாண்ட் டு டேக் பாத்? ஆல் ரைட், கோ டு தி பாத்ரூம். பாத்ரூமா? தள்ள இங்கிலீஷ் காதல் எல்லாம் வச்சிருக்கீல்ல. இனிமே எங்க போடுறது? சோலெல்லாம் வாழ்ந்து போச்சு. தொட்டாத்தன சதைய வந்துடும், எலும்பு மட்டும் தனித்தனியா பூட்டு பூட்டா கலந்து வந்துடும். சின்ன வயசுல ஃபைட் பண்ணிருக்கேன், இப்ப முடியுமா? இப்ப டீத் கிடையாது, பல்லு இல்ல. யார பார்த்து டீத்து கிடையாதாங்கிற? என்ன ஒட்ட வச்ச பல்லுன்னு நினைச்சுக்கிட்டியா? இது என் சொந்த பல்லு, சொந்த பல்லு தெரியுமா? பாறாங்கல்லு மாதிரி போக்குறியா? அதோட
தாங்க. அம்மா கவிதா, நான் ஒரு வரம் கேட்கறேன் தெரியாமா. என்னப்பா? தலை போற விஷயமா இருந்தாலும் புருஷன்னு கூட பார்க்காம அவன் கையில ஒரு சல்லி காசு கூட கொடுக்காதம், எல்லாத்தையும் அழிச்சிடுவான், அப்புறம் அவனையும் திருத்த முடியாது. எதையா உலகத்துல அழியாதது கவிதா? இன்னைக்குதான் இருக்கு பெண்களுடைய பெருமையை நிலைநாட்டணும். பெத்தாப்பம் பேச்ச காப்பியா இல்ல கஷ்டப்பட்டு மூணு முடிச்சு போட்டேனே என் பேச்ச காப்பியா? ஊதாரி கனவை திருத்தருத்து என் பொண்ணு அப்பம் பேச்சுதான் கேட்க போ. உன்ன யாரையா கேட்டது? என் பொண்டாட்டிய நான் கேட்கிறேன். என்ன கவிதா? என்ன ஒரு கட்சியிலையும் சேராம போற? ஏன் மாமா கலாட்டா உண்டு பண்றீங்க? ஒரு சின்ன கையெடுத்தான் போட சொல்லுங்களேன், அப்புறம் மாப்பிள பணமே கேட்க மாட்டாரு. நான் கரண்டி மிஸ்டர் மாமனார், நம்பால விரட்டுற நல்ல சமயத்துலதான் வந்திருக்கிறோம். இந்த மலையப்பந்த ஆளை கடத்திட்டு வந்தது என்ன இதெல்லாம்? உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கறதுக்காக மன்னிக்கணும், ஒரு சின்ன என்கொயரிக்காக வந்திருக்கேன். நீங்க யாரு என்கொயர் பண்ண வந்திருக்கீங்க? இவர் வீட்டுல மயக்கமடைஞ்சு கிடந்த ஒரு பெண்ண மிஸ்டர் மலையப்பன் கடத்திக்கிட்டு போனாருன்னு எங்களுக்கு இன்ஃபர்மேஷன். ஆஹோ, இந்த ஃபால்ஸ் நியூஸ கேள்விப்பட்டு வந்திருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். மிஸ்டர் சப் இன்ஸ்பெக்டர், அந்த பெண்ணு பைத்தியக்கார ஹாஸ்பத்திரில இருந்து தப்பிச்சுக்கிட்டு வந்த ஒரு பேஷண்ட், மலையால என்கிட்ட வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாலே அவளுக்கு சொந்தக்காரி. இப்ப அவ எங்க சார்? அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு நர்சிங் ஹோம்ல அட்மிட் பண்ணிருக்கு. இதை எப்படி நம்புறது? துள்ளாவே மலை எடுத்துக்காமே. இது இல்ல சாரி. பாத்தீங்களா, அந்த பொண்ணை ஹாஸ்பிட்டல் சேர்க்கும் போது பணம் கட்டி வாங்கின ரசி. ஐ அம் வெரி சாரி, இந்த ஆள் பேச்சு கேட்டு உங்களை தொந்தரவு பண்ணிட்டோம், எக்ஸ்கியூஸ் மீ. நல்லவனுக்கெல்லாம் கெட்ட பேர் வருது இந்த காலத்துல. வாங்க துரை, பரமேஸ்வர முதலியார். நமஸ்கார் மாமனார், பொண்ணை கூப்பிட்டு செக்ல கையெழுத்து போட சொல்லுங்க. ராஜசேகரன். ராஜசேகரன் பேர் இப்பதான் வைக்கிறேன். கையெழுத்து போட சொல்றியா? உண்மை போறா கக்கவா? உண்மை சொல்லி மானத்தை வாங்க போற, அவ்வளவுதான் சொல்லு. இன்னைக்குல என்னைக்காவது வெளியே வரப்போகுது, இப்ப சொல்லு. என்னடா சாயிரம் சொல்லிட்டு சாயா? மெட்ராஸ்ல கவர்னர் விருந்து கொடுக்கறாராம், அவங்கள வர சொல்லி கூப்பிட்டிருக்காங்களாம். மாமா, மாப்பிளையின் புகழ் மலையாவில் இருந்து மெட்ராஸ் மறைக்கு அப்படியே பறக்குது பறக்குது. திவான் பகதூர் சபாபதி முதலியார் மருமகன் ராஜசேகரன்னா கிழக்கீரையா? சந்தோஷமா போயிட்டு வரட்டும். மாப்பிள்ள மட்டும் போனா போதுமா? மாப்பிள்ளையோடு ஒய்ஃபும் போகணும். ஒய்ஃப் எப்படிமா போவ? உனக்கு உடம்பு சரியில்லை, நான் இந்த அளவில் இருக்கேன், என்னை விட்டுட்டு எப்படிமா நீ போறது? சுத்தா படிக்காட்ட மாதிரி பேசுற, எனக்கு தனியா போக தெரியாத. அவன் இன்விடேஷன்ல மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் போட்டான், ஆள் இல்லாம போனா ஒத்துக்கோனா? இல்ல வேற ஆளையாவது கூட்டின்னு போலாமா? தப்பு இல்லையா அது? அனுப்பி அவள. சரி சொல்லிட்டு வாடி, ஒரு உத்தரவு வேணுமா? அப்பா, அவர் ஆசையை கெடுக்க வேண்டாம். மறுபடியும் என்னால ஒரு மனஸ்தாபம் ஏற்பட நான் விரும்பல. நானும் போயிட்டு வந்துடுறேன்ப்பா. சரிம்மா, ஜாகிரதையா போயிட்டு வா. உடம்பு பாத்துக்கம், வேளை வேலைக்கு மருந்து சாப்பிட்டு. நான் உங்களை விட்டுட்டு போனாலும் என் மனசு உங்ககிட்டதான்ப்பா இருக்கும். தெரியுமா? எனக்கு தெரியும். ஜாகிரதையா போயிட்டு வாமா. போயிட்டு வரேன்ப்பா. அக்கா, அப்பாவை கவனிச்சுக்கங்க. கவிதா, அப்பா சொன்னது ஞாபகம் வச்சுக்கிட்டு ஜாக்கிரதையா நடந்துக்கம்மா. கவிதா, தொன் தொண்ணு பேசிக்கிட்டு இருக்க, வாடி. வரேக்கா. அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாத நேரத்துல
விருந்துன்னு சொல்லி என்ன இங்க கூட்டிட்டு வந்துட்டீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? நேரான ரூட்ல கூப்பிட்டா எங்க பொம்பளைங்களை அனுப்புறானுங்க இந்த மாமனார் பசங்க. அதுக்காக தான் இப்படி செஞ்சேன். இப்ப நீ வீட்டுக்கு போகணுமா? ஆமா போகணுமா? சரி. புருஷன் உங்க வார்த்தையை தட்டி நடக்கிறதுக்கு என்ன மன்னிச்சிருங்க. அந்த மன்னிப்பு வேலை இங்க நடக்காது. போடணும் போடணும், இல்லனா நான் பொல்லாதவன். சொல்லு, அதெல்லாம் பேசக்கூடாது. என்னடி அத்தா அத்தா, கேவலம் ஒரு செக்ல கையெழுத்து போட முடியல அத்தான்னு போட நீளம் நீட்டுறியே. உங்க அப்ப சொல்ல முடியாது நடுறி. ஆனா அப்பா உன் மகளை பார்த்தாயா? அழுகுற சங்கீதம் சங்கீதம் கேட்டாயா? எப்போதும் இது போல் குடிக்கட்டும் என்று எடுத்தொரு கையில் கொடுத்தாயா? அப்பா உன் மகளை பார்த்தாயா? அது குரல் சங்கீதம் கேட்டாயா? கவிதா,
வாமா அங்கேயமா நிற்கிறேன். அம்மா உன்னை பிரியறதும் என் உயிரை பிரியறதும் ஒண்ணுதான். ஐயோ இந்த கைய போய் முறிச்சானே அந்த பாய். இது கவிதாவோட அதிருஷ்ட கையில் சித்தப்பா, தொட்டது துளங்காதுன்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிற துரதிருஷ்டம் பிடிச்ச கோமதியோட கை சித்தப்பா. உங்களை தொட்டு படிவிட செய்யற இந்த ஒரு பாக்கியத்தையாவது எனக்கு கொடுக்க கூடாதா? பெத்தவங்க இருந்திருந்தா இந்த தரித்திரத்தையும் தங்கமா நினைச்சு தாங்கி இருப்பாங்களே. அதுக்கு நான் கொடுத்து வைக்கல, நான் கொடுத்து வைக்கல சித்தப்பா. கோமதி குருட்டு நம்பிக்கை எங்க இருட்டில் இருந்ததால வைரம் போல ஜொலிக்கிற உன் மனசை நான் புரிஞ்சுக்கலாம் சித்தப்பா. நான் புரிஞ்சுக்கலாம். என்னுடைய அன்புக்கா இத்தனை நாளா நீ எவ்வளவு ஏங்கி இருப்பியோ என்ன மன்னிச்சுக்கமா கோமதி. என்ன சொல்லாதீங்க சித்தப்பா, அப்படி சொல்லாதீங்க. விடியா முஞ்சி நினைக்கிற என் முகத்தை நீங்க முதல் தடவையா பாக்குறதே, எனக்கு எல்லா கவலையும் தீர்ந்து போன மாதிரி இருக்கு சித்தப்பா. கோமதி இந்த செய்தி உன் தங்க கவிதா கேள்விப்பட்டா எவ்வளவு சந்தோஷப்படுவாம்மா. ஆமா சித்தப்பா, கவிதா போய் ஒரு வாரம் ஆயிடுச்சு, இன்னும் ஒரு தகவலும் இல்லை. அங்க அவர் என்ன கொடுமைப்படுத்துறாரோ. ஆமாம்மா, அதை நினைச்சதா எனக்கு பயமா இருக்கு. இது ஏதனா வெடியா முஞ்சி கேசா செய்யுது? நீ ஏன்பா இங்க வந்த? உன்னை பார்த்தா தான் மாமாவுக்கு பிடிக்காத. வெடியா முஞ்சி சனியம் பிடிச்ச மூதேவி. யாரா சனி, யாரா மூதேவி? மெட்ராஸ்ல விருந்து வைபவன் அவர் சொன்னதுல எனக்கு நம்பிக்கையே இல்லை. கவிதாவுக்கு என்ன ஆபத்து வருமோங்கிறத நினைச்சா எனக்கு பயமா தான் இருக்கு. பயப்படாதீங்க, உங்க குடும்பத்தின் பிரதிநிதியா நான் இப்பவே சென்னைக்கு போய் கவிதாவை கண்காணிக்கிறேன். இப்படி ஏதாவது நடக்கும் சந்தேகப்பட்டுதான் உங்க அக்கா கோமதி என்ன அனுப்புனாங்க. என்ன வேணாலும் சொல்லுங்க, கவலை இல்லை. ஆனா அந்த பெண்ணையும் உங்களை போலவே ஒரு மனித உயிராக மதிச்சு நடத்தக்கூடாதா? துன்பம் நான் என்னன்னு தெரியாம வளர்ந்தவன் துன்பத்துக்குள்ள சகல அர்த்தங்களையும் அனுபவ ரீதியா உங்களால் தான் தெரிஞ்சுக்கணுமா? என்னடா டைலாக் பேசுற, அவ கழுத்துல தாலி கட்டது நானா நீயா? ஐயோ இதெல்லாம் கேட்காம என் காது செவிடா போயிருக்க கூடாது. ஏண்டி பத்திரை வேஷம் போடுற? எனக்குதான் எல்லாம் தெரிஞ்சு போச்சு. வழக்கம் போல அவரை வர சொல்லிருக்க, அந்த முட்டா போய நான் இருக்கும் போதே வந்து மாட்டிக்கிட்டான். ஏண்டா அப்படிதானே? வேணும்னா உங்க கையால என்ன கழுத்து நிறைச்சு கொலை பண்ணிடுங்க. என்ன ஏன் இப்படி வார்த்தையால சித்திரவதை பண்றீங்க? என்ன ஏண்டி பேசாம நிக்கிற? அவனை பாத்துக்கிட்டே சந்தோஷப்படுறிய? போ சொல்லு முதல்ல அவனை. துரை, என்னுடைய அனுமதி இல்லாம என் வீட்டுக்கு வரதுக்கு உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கு? மரியாதையா இங்க இருந்து போங்க. உன் உயர்ந்த குணம் என் உள்ளத்தை உருக்குது. உன் பண்பை நான் பாராட்டேன். ஆனா இவன் அநியாயத்துக்கு தரகன், அக்கிரமத்துக்கு மொத்த வியாபாரி. இதை நீ தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள உன்னை நீயே பலியாக்கிக்க கூடாது. நான் வரேன். என்ன பேடி மன்னிச்சு வந்ததாடா? இனி நம்ம விஷயத்துல குறுக்க வரக்கூடாது, கட்டி போட்டு அடிப்பேன். வழி எடுத்து போறேன், எடுத்து போ சார். தந்தி
அம்மா டேஞ்சர், உடனே வந்து எடுத்து போக வந்து என்னடா பெரிய தலைவலியா போச்சு. நீ ஒரு பொம்பளை, உனக்கு ஒரு பெக் திமிர் இருந்தா ஆம்பளை எனக்கு எத்தனை பெக் திமிர் இருக்கும். சாப்பாடு போடாம கொண்டுடுவேன், கையெழுத்து போடலன்னா உங்க அப்பா நல்லா ஜூஸா கொடுத்து கொள்ளு கொள்ளு வளர்த்திருக்கான், நான் கொண்டுடுவேன். என்ன சொல்றேன் ராஜசேகரன்? ஓ மலை, என்ன சமாச்சாரம்? பொண்ணமாமா, என்ன எனக்கு முன்னாடியே உன் கதையை என்கிட்ட ஏன் சொல்லல? என்ன போலவே சுகமா வாழ வேண்டிய நீ இப்படி பிச்சைக்காரி மாறி அலைஞ்சு அவதிப்பட வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்குமா? எனக்காக அரும் பாடுபட்ட நீ உனக்காக உதவி செய்யறதுக்கு இந்த பாவிக்கு ஒரு சின்ன சந்தர்ப்பம் கூட கொடுக்கலையே அக்கா. என்ன பார்த்த போதெல்லாம் ஏக்கா உண்மையை சொல்லல, ஏன் உண்மையை சொல்லல? கண்ண திறந்து பாருக்கா, கண்ண திறந்து பாரு அக்கா. நீங்க மலையாவில் இருந்து வந்த என் அத்த மகள் அல்ல, வேற யாரோ, வேற யாரோ. அக்கா, ஆஸ்பத்திரியில அடிச்ச இந்த கொலகார பாவிங்கதான் உன்ன கொல்றதுக்கு விஷம் கொடுத்துட்டாங்களா? சொல்லக்கா, சொல்லக்கா, சொல்லு. மிஸ்டர் மலை, நம்ம ரகசியங்கள் பூரா கவிதாவுக்கு எப்படி ஒரு லீக்கேஜ் ஆயிடுச்சு, இப்ப என்ன செய்யறது? இப்பவா, இப்பதான் ஹிருதயத்தை லாக் பண்ணிக்கிட்டு நம்முடைய மூளைய ஒர்க் பண்ண விடணும்ப்பா. ஏன் பேசாம கவிதாவை க்ளோஸ் பண்ணிட்டா? கொலையா? ஏன் பயமா இருக்கா? கவிதா உயிரோடு இருக்கிற வரைக்கும் நம்ம கையில் சொத்தே வராதப்பா. ஆனா வீணா ஒரு கொலையை செஞ்சுட்டு அனாவசியமா போலீஸுக்கு ட்ரபிள் கொடுக்க கூடாது. கொலை செய்யாமே கொலை செய்யற எஃபெக்ட் உண்டாக்கிடணும். நீ இப்ப என்னப்பா சொல்ற? உள்ள இருக்கிற கவிதாவை புன்னம்மான்னு பேர் மாத்தி பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில சேர்த்துறணும். ஒரிஜினல் புன்னம்மா அங்க இருக்கிற சீக்கா இன்னைக்கு சாவாளோ நாளைக்கு சாவாளோன்னு இருக்கு. அவளை எடுத்துட்டு போய் கவிதான்னு சொல்லி சபாபதி பதில இருக்கிட்ட தள்ளிடுவோம், நாளைக்கு செத்து விடுவாங்க. அவ்வளவுதான். அப்புறம் என்ன, வீட்டுல ஒரே ஒப்பாரி தப்பட்ட தகனம், எப்படி ஐடியா? ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆன கிரிமினல் மைண்ட் அப்பா உனக்கு. மலே,
திடீர்னு அவ வாயை திறந்து ஏதாவது பேசிட்டா? பயப்படாதே, அவ உதட்ட கூட அசைக்க மாட்டான்னு அழுத்தமா டாக்டர் சொல்லிட்டார். கடவுள் நம்ம சைட்ல தான் இருக்கிறார். பொன்னம்மா கழுத்துல ஒரு மஞ்சள் கை தட்டுவோம், ஆளை மாத்துவோம். வண்டர்ஃபுல், இன்னும் ஒரு பய நம்ம அசைக்க முடியாது. கண்டுபிடிச்சு கொண்டாடுறதுக்குள்ள ரொம்ப கஷ்டமா போச்சு, தலையே நரைச்சு போச்சு சார். மறுபடியும் இந்த பொண்ணு தப்பிச்சு போகாம நீங்க தான் பாத்துக்கணும், உங்களை தான் நம்பி வந்திருக்கோம். கவிதா தங்கச்சி, கவிதா, கவிதா, கவிதா தங்கச்சி, என்ன மாச்சு உனக்கு? கவிதா மாமா, என்ன வியாதி என்ன தெரியல மாமா, ஆளே அடையாளம் மாறி போச்சு பத்து நாளைக்குள்ள. கவிதா தங்கச்சி, மாமா கண்ணு திறக்க மாட்டேன்றா, மாமா ஒரு வாரத்தை கூட பேச மாட்டேன்றா. எவ்வளவு தப்பு தண்டாவா நடந்திருப்பேன், திரும்பி பத்து நாள் ஆச்சு, அவளுக்கும் தெரியாது. நம்பிக்கை இல்லை மாமா, கவிதா மேல எனக்கு பகவான் தட்டிக்கிட்டு போயிடுவார் போல இருக்கு மாமா. அழாது ராஜசேகர, அழாது பகவான் தட்டிட்டு போயிருவாரா? பராகவதாரம் எடுத்தாவது நான் கூட்டிட்டு வந்துட மாட்டேன். நீ ஏன் இப்படி அழுதா? மாமாவுக்கு யாரு தேர்தல் சொல்லுவாங்க? சொல்லுவாங்க மலையப்பா, என் கண்ணுக்கு ரெண்டு ஆயிடுச்சு, விவரமா சொல்லி சொல்லுங்களேடா, ஏன்டா இதுட்டே கிடக்குறீங்க? கவிதா முதல்ல டாக்டர் கூப்பிட சொல்லுங்க. ஆமா மலையப்பா, எல்லா பெரிய டாக்டருங்களையும் வரவே, பணத்துக்கு பார்க்காது, என் பொண்ணு போயிடுச்சா போறோம். கவிதா எனக்கு என்னமோ பயமா இருக்கு, ஏதாவது தைரியம் சொல்லுங்கப்பா. வேணுங்கிறது செஞ்சிட்டு இருக்கோம், ஒண்ணும் கவலைப்படாது. என் குழந்தைய எப்படியாவது பேச வைங்க டாக்டர். சும்மா டிஸ்டர்ப் பண்ணாதீங்க மாமா, உங்களுக்கு தெரியாது இந்த வியாதி எனக்கு வந்திருக்க கூடாதா? டாக்டர் மறுபடியும் என் குழந்தை கலகலன்னு பேசுறது நான் கேட்க முடியுமா? இந்த இன்ஜெக்ஷன் வேலை செஞ்சா நீங்க நினைக்கிறபடி உங்க பொண்ணு பேசலாம். ஆமா அப்படிதான் நினைக்கிறேன், மறுபடியும் நான் வந்து பாக்கிறேன். மாமா உங்க உடம்பு ரொம்ப மோசமா இருக்கு, நீங்க போய் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, நாங்க கவனிச்சுக்கிறோம். என் உடம்பு எக்கேடு கிட்ட என்னப்பா, என் கண்ணை விட்டு நான் போக மாட்டேன். கடைசி காலத்துல நான் உங்களை பாப்பேன் நினைக்கவே இல்லை, உங்களோட வாழ கொடுத்து வைக்கல. இருந்தாலும் நீங்க தான் என் கனவு, சொல்லலாம் நீங்க தான். ஏன் இதெல்லாம் பேசுற? அப்பா எனக்கு சத்தியம் செஞ்சு கொடுப்பீங்களா? என்ன கொடுமை செய்த மாதிரி வேற யாரையும் செய்யாதீங்க, என் சகோதரியை காப்பாத்துவீங்களா? இல்லம்மா, உங்க மேல எனக்கு ஒண்ணும் கோபம் இல்லை, நாங்க ரெண்டு பேரும் ஒன்னாயிட்டோம்மா. இன்பமா இருக்கு, இந்த நிலைமை முன்னாடியே ஏற்பட்டிருந்த அம்மா கூட நிம்மதியா போயிருப்பாங்க. கவிதா என்னம்மா சொல்றீங்க? என்ன கவிதாவா? பேசாது இல்ல, என்னை ஏமாத்திட்டீங்க, என்னை ஏமாத்திட்டீங்க. சகோதரி எங்க? சகோதரி வந்துட்டு, சகோதரி
இப்ப நம்ம கைக்கு வந்துடுச்சு. இனிமே தரையிலேயே நடக்க மாட்டேன். எப்படி சாதாரண சோட்டா பக்கிரியா தான் இருந்தேன் இத்தனை நாள். இன்னைக்கு பட் ஆர் நவாப் சக்சஸ் சக்சஸ் எங்க நோண்டி சொல்ல வைக்கணும். என்ன வர சொன்னியாமே? ஏன்பா வர சொன்னேன்? ஏன்பா எதுக்குப்பா அப்படின்லாம் கிராஸ் பண்ண கூடாது. நீ இருக்கிற ரூமை உடனே காலி பண்ணணும். காலி பண்ண பண்ணு. அங்க நான் புதுசா அப் டு டேட்டா ஒரு பார் ரூம் போட போறேன். ஏன்னா எனக்கு வெளியே போய் சாப்பிட்டு வரதுக்கு நோ டைம். ஆகினால என்ன பாக்கிறதுக்கு யூரோப்பியன்ஸா வருவாங்க. நீ விட்டு கேட்கிற பழக்கமும் பூச்சி போவாது. அதனால இமீடியட்டா காலி பண்ணணும். லாங் டைம் தரேன். 5 மினிட்ஸ். மலையப்பா என்ன மாமா பண்றது? என்ன இருந்தாலும் மருமகன் தானே, நம்ம பயந்து தானே தீரணும். என்னையே சமயத்துல என்ன விரட்டு விரட்டுறாரு? அடேங்க அப்பா. ஏன் விரட்ட மாட்டாரு? நரிக்கு நாட்டாம கொடுத்தா மந்தைக்கு நாலு ஆடு கேட்காத? அரண்மனை ஆட்டமா இருக்கிற இந்த வீட்டை விட்டுட்டு சித்தப்பா எங்க போவாங்க? எங்க போவாங்க? அரண்மனை மாதிரி வீடு இதுல இருக்கணுமா? நீங்க அரண்மனையில இருக்கிற மூஞ்சா? நான் இருக்கணும். I am the sole proprietor. மலை சீக்கிரம் பங்களாவில இருந்து காலி பண்ணி சர்வன்ட் குவார்டர்ஸ்ல இருக்க சொல்லு. அவங்களோட மிக்ஸ் பண்ணி போ. ஆமாங்க மாமா, சர்வன்ட் குவார்டர்ஸ் போயிருங்க. நல்ல வசதியா இருக்கும். கொசி கிச்சு ஒண்ணும் இருக்காது. நன்றி கேட்டவன. சித்தப்பா கரையான புத்தெடுக்க கருணாகம் குடிபுகுந்த மாதிரி ஆயிட்டதே நம்ம வாழ்க்கை. நீ கவலைப்படாதம்மா. பாம்புக்கு பால் வார்த்துட்டு அது கடிக்குதேன்னு கவலைப்பட்ட என்னம்மா பிரயோஜனம்? ஏய் ஓல்ட் மேன், பாம்பு நான் சொல்றேன். ஒண்ணு நடக்காம இருக்கு. ஏதோ குழந்தைய ஆச்சேன்னு பாக்குறேன். யார் யார்கிட்டயோ பேச்சு கேட்கறதுக்காகவா என்ன வளர்த்தீங்க? இதை விட ஆறு குளத்துல விழுந்து உயிரை விட்டுடலாமே சித்தப்பா. கோபதி அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. உன் தங்கச்சி கவிதா கொடுத்து வச்சவம்மா. இந்த அக்கிரமத்தை எல்லாம் இருந்து பார்க்க சகிக்க முடியாம பூவோடையும் மஞ்சளோடையும் போயிட்டா போதே வரி. அம்மா கோபதி இனி இந்த இடத்துல நிக்கிறது கூட பாவம். என்ன இருந்தாலும் ஒண்ணு விடவா? மிஸ்டர் அசகன் ஒரு 50,000 ரூபாய்க்கு சேர்க்க கிளி. என்னப்பா விளையாடுற? நான் கவிதா கிட்ட கேக்குற மாதிரில நீ என்கிட்ட கேக்குற? விளையாட்டு இல்லப்பா, உண்மைதான். என் மிஸ் இருக்காளே துரசாணி, அவளுக்கு இந்த லேட்டஸ்ட் மாடல் செவர்ல மேல ரொம்ப ஆசை. அதை வாங்கி என்ன உட்காந்து வச்சுட்டு பீச்சுக்கு போனும்னு ஒத்த கால் நிக்கிறான். ஆசை வந்துருச்சா? பின்ன செவர்ல எல்லாம் உட்காரணும்னு யாராவது ஓட்டிக்கிட்டு வருவான், அதுல விழுந்து சாவ சொல்லு. ஆசை தீந்துடும். இல்ல நான் என்ன செய்வா? கீழே விழுந்துருவா. என்ன டைவர்ட் பண்ணிடுவா? மலை பழசெல்லாம் மறந்துட்டேன் நீ. ஆமா, கொத்தால் சவடி பிளாட்பாரத்துல கொசு அடிச்சுக்கிட்டு இருந்தே இப்ப சவரல வேணும்னு அவ கேக்குறான்னு நீ கேக்குற இல்ல? பேசாம நால அடிமாடை வாங்கு, கறிக்கடை வை, மிசிய உட்கார வை, நல்ல பிசினஸ் பண்ணலாம். நீ என்ன சொன்ன? சொத்து வந்த உடனே உனக்கு முக்காலு எனக்கு காலும்னு சொன்னியல்ல? முக்கால் நீ வச்சுக்க, கால நீட்டு, அதானே நமக்கு உடம்பிடிக்க. சரி அப்பா, இப்ப இந்த சபாபதி முதலியார்கிட்ட எவ்வளவு சொத்து இருக்கு இதெல்லாம் நம்ம கணக்கு எடுத்துக்குவோம் முதல்ல. அப்புறம் உனக்கு காலோ ஒரு அறையோ தள்ளுறேன். அதுக்குள்ள நமக்குள்ள உள்நாட்டு குழப்பம் கூடாது. ஆமா தெரிஞ்சா வா. குமார் மனைவி செத்துட்டாளேன்னு கவலைப்படுறதுக்கு பதிலா சொத்து வந்ததேன்னு சந்தோஷப்படுறான் ராஜசேகர், பங்கு கேக்குறான் மலையப்பன். அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறத பார்த்தா அந்த பாவிங்க தான் என் தங்கச்சியை விஷமிச்சு கொலை செஞ்சிருக்கு. இதுல சந்தேகம் வேறையா? துரை, நீங்க தான் கவிதா கொலை செய்யப்பட்டதை நிரூபிச்சு அந்த குடும்பக்காரங்களை கூண்டுல ஏத்தணும். இந்த வினாடி முதல் எனக்கும் லீலாவுக்கும் அதுதான் வேலை.
அந்த சந்தேக பிராணியின் அந்தரங்கத்தை தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல பாவூர் செங்கமரம் யாரு, அந்த பொன்னம்மா யாருங்கிறத கண்டுபிடிக்கணும். இப்பவே நாங்க புறப்படும். என்னங்க கேள்வி, நான் ஒருத்தி மட்டும்தானுங்க இங்க இருக்கிறேன், வேற யாரும் இல்லீங்க. உங்க வீட்டை தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள எங்க காலே தேஞ்சு போச்சு. இதுல போய் வர சொல்றீங்களா? இப்படி எல்லாம் போய் கணக்கு கொடுத்தீங்கன்னா சட்டப்படி உங்களை அரெஸ்ட் பண்ணிடுவோம், தெரியுமா? ஐயோ, அப்படி ஒண்ணும் இல்லைங்க. திடீர்னு இந்த வீட்டுல ஆளு கொஞ்சம் இருக்க. ஆமா, உங்களோட இந்த வீட்டுல இன்னும் சில பேர் இருந்திருக்கணுமே. ஓஹோஹோ, இந்த பக்கிரிய கேக்குறீங்களா? அவர் ஸ்லோனுக்கு போய் 2 வருஷம் ஆச்சுங்களே. புது விஷயம் நோட் பண்ணிக்கோ. அப்புறம் பொண்ணம்மா நீங்க ஒரு பொண்ணு இருந்ததா? அவளுக்கு பைத்தியமுங்க, ஆஸ்பத்திரில தான் இருக்கிறா. கொஞ்ச நாள் உடம்பு சரியில்லை, அதனால நர்சிங்ஹோம்ல வச்சிருந்தோம். இப்ப மறுபடியும் பைத்தியகார ஆஸ்பத்திரில தான் இருக்கிறான். பொன்னம்மா
முடிந்தது யானைகளாலா, உயிர் வேலை முடிந்தது வஞ்சகராலா, வாழ்க்கை பாலம் இடிந்தது பாதகராலா, இந்த பாரில கவிதாவை போல பல கிடைப்பாளா, ஒரு பல கிடைப்பாளா, பொன்னம்மா சொல்லம்மா, பொன்னம்மா சொல்லம்மா. லீலாவும் துறையும் வைத்தியக்கார ஆஸ்திரிக்கு முன்னால ஆட்டம் போயிட்டு இருக்காங்க. என்ன தெரியல, அன்னைக்கு மலையப்பனுக்கு பயந்து என் வீட்டுல ஒளிஞ்சுக்கிட்டேன், ஞாபகம் இல்ல? நீங்களா? எனக்கு விமோசனம் கிடைச்சிட்டது. உன்னாலதான் ஒரு உண்மை வெளியாகணும் பொன்னம்மா. நான் பொன்னம்மா இல்ல, கவிதா. கவிதா விளையாடாத பொன்னம்மா. வீணா என்னையும் ஏன் பைத்தியமாக்குறேன்? ஐயோ, நான் உங்ககிட்ட எவ்வளவோ விஷயம் சொல்லணும்னு துடியா துடிக்கிறேன், நீங்க தான் என்ன பைத்தியமாக்குறீங்க. தயவு செய்து என் பேச்ச நம்ப மாட்டீங்களா? சரி, உனக்கு பைத்தியம் இல்லைன்னு நான் நம்புறேன். ஆனா ஒரே ஒரு கேள்விக்கு மாத்திரம் பதில் சொல்லிடு. உன்னோட செங்கமரத்து வீட்டில் இருந்த அந்த பக்கரி யாரு? சொல்ல மாட்டேன். எனக்கு எப்படிங்க இதெல்லாம் தெரியும்? நான் கவிதாங்க. அப்ப உங்ககிட்ட பேசுறதுல பிரயோஜனம். நான் வரேன் பொண்ணுமா. துரை நில்லுங்க. நீங்க தாம்பரம் பங்களாவுக்கு வந்தீங்களே, அப்ப கைதியா இருந்து கஷ்டப்பட்டது யார்? உங்களுக்கு உதவி செய்ய முடியாம அலர்னது யார்? கவிதாவா பொன்னம்மாவா? அப்போ நீ? நான் கவிதாங்க. கவிதா. பொன்னம்மா. பொன்னம்மாவை கவிதாவாக்கி என்ன பொன்னம்மா நீங்க கொண்டு வந்து தள்ளிட்டாங்க. புரிகிறது, இப்போது எல்லாம் புரிகிறது. அவர் மலையாவிலிருந்து வந்த என் அத்தை மகள். அப்போ செங்கமரத்து கோஷ்டி சேர்ந்த பக்ரி தான் ராஜசேகர் நாத்திரர். கவிதா, எவ்வளவு பெரிய சதித்திட்டம். நான் இங்க படுற கஷ்டம் சொல்ல முடியாது. இப்பவே விடுதலை செஞ்சு எங்க அப்பா கிட்ட கூட்டிட்டு போயிடுங்க. இப்பவே வா. கவிதா, அதிகாரபூர்வமாகத்தான் இந்த நரகத்தை விட்டு உன்னை வெளியேற்ற முடியும். கொஞ்ச நேரம் பல்ல கடிச்சிட்டு சும்மாயிரு, நான் போலீஸ் துணையோட வந்து உன்னை எப்படியாவது மீட்டுட்டு போறேன். இப்பவே போனா தான் அந்த நிராதரவான பெண்ணை காப்பாற்ற முடியும். புறப்படுங்க சார். வெயிட் பண்ண நேரம் இல்ல சார், அந்த இடத்துல அந்த பெண்ணு ரொம்ப கஷ்டப்படுது. ஆமா சார், உடனே புறப்படுங்க ப்ளீஸ். சிஸ்டர், இங்க இருந்த பேஷண்ட் எங்க? நான் இப்பதான் சார் டியூட்டிக்கு வந்தேன், எனக்கு தெரியாது. ஏமா, டாக்டர் எங்க? டாக்டர் அவுட் பேஷண்ட் ரூம்ல இருக்கார். சரி, நீங்க இருங்க, நான் போய் டாக்டருக்கு ஃபோன் பண்ணிட்டு வந்து. சார், இந்தாங்க லெட்டர். யார் கொடுத்தது? யாரோ ஒரு ஆளு உங்க அடையாளத்தை சொல்லி அவரு இப்ப வருவாரு, வந்ததும் கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டார் சார். துரை, கவிதாவின் உயிர் என் கையில், என்னை காட்டிக் கொடுக்க முயன்றால் என்னிடம் இருக்கும் கவிதாவை உயிருடன் பார்க்க முடியாது. இதுக்கெல்லாம் இந்த துரை பயப்பட மாட்டான். அண்ணா, கவிதாவின் உயிர்?
கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. யார் கொண்டு வந்து சேர்த்தாங்களோ அவங்களே அழைச்சுக்கிட்டு போயிட்டாங்கன்னு டாக்டர் சொல்றாரு. நீ சொல்றதுதான் உண்மைங்கிறதுக்கு உன்கிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்கா? பேஷண்டே தான் அழைச்சிட்டு போயிட்டாங்களே சார். ஆமா சார், நான் தான் தவறான தகவலை நம்பி உங்க நேரத்தை வீணாக்கிட்டேன். இந்த விஷயத்தை இதோட மறந்துருங்க சார். நல்ல ஆளா பண்ணி உன் பேச்சை நம்பிக்கிட்டு வந்தேன். சாரி சார், நாமளாகவும் கவிதாவை மீட்க முடியல, போலீஸ் கிட்டயும் உண்மை சொல்ல முடியல. இப்படி எரிதலைக்குள்ள எறும்பு மாதிரி தவிச்சிட்டு இருந்தா கவிதாவின் கதி என்ன ஆகிறது? என்ன கவிதா அடைக்கப்பட்டிருக்கிற ரகசிய இடத்துல இருந்து அவனுங்க செங்கமலம் மூலமா தானே வெளி உலகத்தோட தொடர்பு வச்சுக்கணும்? நம்ம வெளியே கிளம்புனால அதை கண்டுபிடிக்க முடியும். நீ வெளியில போனாதான் ஆபத்து. நாம கண்டுபிடிச்சா? ஆமா அண்ணா, இப்படியே இல்ல, வேற வேஷத்துலதான். சாப்பாடு ஐயா இல்ல? ஐயா வெளியே போயிருக்காரு. நீ வந்த உடனே போய் மலைப்பண்ண கூட சொன்னார். சரி சரி. பெரியோ, இதுதான் நல்ல சமயம். நான் இப்பவே கவிதாவை வீட்டுட்டு வந்தேன். அதன் பிறகு பக்கரி ஒன்னும் வாலாட்ட முடியாது. அண்ணா ஆபத்துல சிக்காத, பயப்படாத. நமக்கெனே பயமேது, வாழ்வில் நமக்கெனே பயமேது, வாழ்வில் நமக்கெனே பயமேது. உங்களுக்கு எந்த விதமான ஆபத்தும் வராம நானும் எங்க அப்பாவும் இந்த ஊரை விட்டு ஓடி போயிடும். வாழ்ந்தா ராமனா வாழணும், இல்லன்னா ராவணனா வாழணும். இதுதான் என் பிரின்சிபல். யார் ரகசியம்? உங்க ரெண்டு பேருக்கு தான் தெரியும். உங்க ரெண்டு பேரைய கொண்டு குழி தோண்டி புதைச்சிட்டா அப்புறம் நான் ஃப்ரீ மேன், ஃப்ரீஸ்ட் மேன். மாஜி காதலர்கள் அல்லவா, ஏதோ பேச வேண்டியதா இருக்கும். டைம் தர, 1 minute. நீ ஒரு வெறி பிடித்த மிருகம். கரெக்ட் கவிதா. முன்னால் அவன் குண்டடிப்பட்டு சாகணும், அதை பார்த்து நீ துடிக்கணும். அப்புறம் உன்னையும் கொண்டுட்டு நான் சந்தோஷ வாழ்க்கை நடத்தணும். இதுதான் என்னுடைய லட்சியம். கனவு காணாத, எல்லாத்துக்கும் ஒரு முடிவு உண்டுங்கிறத மறந்துடாத. அந்த முடிவைத்தான் இன்னைக்கு செய்ய போறேன். ஒருத்த கடவுள் மேல நம்பிக்கை இருந்தா அடுத்த ஜென்மத்திலேயாவது இந்த வில்லாதி வில்லம் பக்கிரிக்கிட்ட கிடைக்க கூடாது. பகவானே, எங்க ரெண்டு பேரை சேர்த்து வைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோ. வாங்க இன்ஸ்பெக்டர். Thank you.
Yeah!
பிறந்ததுல இருந்தே பார்க்காத என் அக்கா மகன் ராஜசேகரனுக்கு பெண்ணை கொடுக்கணுங்கிற ஆசையில எதை எதையும் செஞ்சு ஆனா எல்லாமே தவறா போச்சு. உண்மை வெளிப்பட்ட இந்த நேரத்துல ராஜசேகரன் மலையாவில காதல் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சௌக்கியமா இருக்கான்னு லெட்டர் கூட வந்திருக்கு. பாத்தீங்களா, இதுல இருந்து உண்மைக்கு என்னைக்குமே அழிவில்லைன்னு தெரியுது. சித்தப்பா, துறையாலதான் நமக்கும் கவிதாவுக்கும் புதுவாழ்வு கிடைச்சிருக்கு. நம்ம குடும்பம் அவருக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கு. துரை, நீ செய்த உதவிக்கு எப்படி நன்றி செலுத்துறதுன்னு எனக்கு தெரியலப்பா. பலனை எதிர்பார்த்து நான் இந்த காரியத்தை செய்யல. ஒரு நல்ல குடும்பத்துக்கு வந்த ஆபத்தை நிவர்த்தி செய்ய எனக்கும் பங்கு கிடைச்சதுன்னு நான் பெருமைப்படுறேன். அப்பா, இந்த நேரத்தில் பொன்னம்மா தான் நம்மளோட இல்லாம போயிட்டான். பொன்னம்மா, சொந்த ரத்தத்துக்கே துரோகம் செஞ்ச பாவியம்மா நான். அன்னைக்கு பிறந்த மகளை தூக்கி கொஞ்சத்துக்கு வைக்கப்பட்ட இன்னைக்கு இறந்த மக என் மகன்னு ஊரறிய பெருமையோட சொல்லிக்க தயாரா இருக்கு. பொன்னம்மா, உங்க அப்பாவை மன்னிச்சிடம்மா. கவிதா, நான் செய்த தவறுக்கெல்லாம் பிராயசித்து செய்ய முடிவு பண்ணிட்டேன்மா. ஆமா, முடிவு பெரியோர்களே, தாய்மார்களே, எங்கள் அழைப்பு கிணங்கி இங்கே வந்திருந்து இந்த விழாவை சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த வணக்கம்.